அரே கிருஷ்ணா, எல்லாரையும் 18 நாள் பகவத்கீதா வகுப்புக்கு வரவேற்கிறேன். இதெல்லாம் நம்ம இஸ்கான் மங்களூர்ல இருந்து படிக்கிறோம். இஸ் த லெவல் 1 கோர்ஸ். இது வந்து 18 நாள் நடந்து முடிஞ்சப்பறம் உங்களுக்கு இப்போ ஒரு லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ப அது வந்து எகைன் நீங்க வந்து திரும்பி கண்டினியூ பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா, ஏன்னா ஃபுல்லா படிக்க முடியாது. ஒரு 18 டேஸ் கோர்ஸ் எவ்வளவுதான் படிக்க முடியும் இல்லையா? ஸோ யூ கேன் எகைன் அப்ளை ஃபார் நெக்ஸ்ட் மந்த். ஸோ இது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. நீங்க எவ்வளவு அட்டன் பண்றாலும் நோபடி கேன் ஸ்டாப் யூ, நோபடி வில் ஸ்டாப் யூ. இவ்வளவு அட்டன் பண்றாலும் அவ்வளவு நல்லா புரியும். அண்ட் நிறைய செஷன் இருக்கு. 6 மணிக்கு உங்களுக்கு முடியலையா, மதியானம் 3 மணிக்கு இருக்கு, அது முடியலையா, சாயந்தரம் 7 மணிக்கு இருக்கு, அது முடியலையா, 9 மணிக்கு இருக்கு. ஸோ எனி கிளாஸ் யூ கேன் சூஸ். நோ ஃபீஸ், நோ புக்ஸு வாங்கணும்னு கம்பல்ஷன் இல்லை. வாங்கினா என்ன நல்லதுன்னா, நம்ம படிக்க கிடைக்கும். அதில் பர்ஃபெக்ட்லாம் படிச்சனா இன்னும் நல்லா புரியும் அதெல்லாம். ஸோ ஆப்ஷன் இஸ் தேர். அது தமிழ் புக்கு தான் வாங்கலாம். இங்கிலீஷும் ஒன்னேனாக்கா இதுலயே இருக்கு, ஆன்லைனே இருக்கு. வேதா பேஸ போட்டீங்கனாக்கா யூ கேன் ரீட் இன் இங்கிலீஷ். பட் தமிழ் இன்னும் அவ போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். முன்னாடி இப்போ எடுத்துட்டேன். இப்போ அதர் ஃபாரின் லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கு. அப்போ நமக்கு தமிழில் படிச்சா நல்லா புரியணும்னாக்கா இல்லை இப்போ நெட்ல. ஸோ யூ கேன் பை. ஆனால் ஜாஸ்தி இல்லை, 200 250 ரூபா அவ்வளோ அதுக்குள்ள தான் வரும். ஸோ அந்த மாதிரி கோர்ஸ், லெவல் 1 கோர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம வந்து 10வது அத்தியாயம் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் அத்தியாயம். இதுக்கு வேண்டிதான் எல்லாருமே வெயிட் பண்ணுவோம். ஆஹா, 10வது அத்தியாயம் வந்ததுனாக்கா அது பாகவதமா இருந்தாலும் 10வது அத்தியாயத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுவோம். அப்போ 10th கேண்டர் ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் வந்து ஒரு ஸ்டார்ட் ஆஃப் நல்ல ஒரு இஃபெக்ட் வராப்படும். இல்லை தெரிஞ்சவளுக்கு நல்லாவே புரியும், தெரியாதவளுக்கு ஒரு புதிரா இருக்கும். அப்படியா, அப்படிதான், என்னதான் இருக்கு பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு 3 டைம் நான் ஹரே கிருஷ்ண மாமத்திரம் சரி, நீங்களும் வந்து மியூட் வச்சிருக்கோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. பிரணத்தி எடுக்கணும், யாரோ எடுக்கிறேன்ல பிரணத்தி, இல்லட்டா நான் எடுத்து விடுவேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் அஞ்ஞானத் நிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாகர ஜாதம் சஹகண ரகுநாதாம்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சஹகண லலிதா ஸ்ரீ விசாகாந்விதாம்ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்து தீனபந்து ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்தா ராதா காந்தா நமோஸ்துதே தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியே வாஞ்சா கல்பதருப்யஶ்ச கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ச ஜகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்யா நாம்னே கௌரத்விஷே நம. குரவே கௌரச்சந்திராய ராதிகாயை ததாலயே கிருஷ்ணாய கிருஷ்ண பக்தாய தத்பக்தாய நமோ நம. நம ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்தசக்திகம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே,
ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிளாஸ் பகவத்கீதை 18 நாட்களில் புரிந்து கொள்ளுங்கள் அந்த வகுப்புக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து 10வது அத்தியாயம். இதோட என்ன டைட்டில் பேரு? விபூதி யோகா, பூரணத்தின் வைபவம். பகவானுடைய ஃபுல் எங்கெல்லாம் பரவி இருக்காருன்னு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் தான் கொடுக்க போறாரு. அதான் சொல்லுவார், ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு நான் எடுத்து விடுறேன் அப்படின்பார். அதுவே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும், என்ன இருக்கும். அவருடைய தெய்வீக அருள் அபய்சரண் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா ஸ்தாபகராச்சாரியா, கிருஷ்ணா உணர்வதற்கான சர்வதேச சங்கம் போதனைகளின் அடிப்படையில் தான் நம்ம படிக்கிறோம். நேற்று என்ன பார்த்தோம்? 9வது சாப்டர்ல மிக ரகசியமான அறிவு. இவ்வளவுலாம் நாலேஜ் படிக்கிறோம், ஆனால் பகவத்கீதாங்கிறது ரொம்ப சீக்ரெட்டான நாலேஜ். ஏன்னா இல்ல நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கு. ஒரு ஒருக்கா படிக்கும் போது, ஒரு ஒரு வாட்டியும் படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் புது புது அர்த்தம் வருதுன்னு மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளவு வருஷமா அதை படிச்சுருந்திருக்காரு. அவ்வளவு பெரிய சேலஞ்சிங், ஒரு நாட்டை வந்து ஒரு எனிமிட்ட இருந்து காப்பாற்றி ஒரு என்னது ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு தைரியம் கொடுத்ததெல்லாம் பகவத்கீதா தான். ஏன்னா அவர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல காத்தாலும் என்னன்னு பகவத்கீதா படிச்சிருவாங்க. அதுல இருந்து அவருக்கு ஏதோ ஒரு டிப்பு கிடைக்கும். தென் த ஹோல் டே கோஸ் இன் தட். அகைன் நெக்ஸ்ட் டே படிக்கிறாங்க, அதுல ஒரு டிப்பு கிடைக்கும். ஸோ ஹி வாஸ் டிபெண்டிங் ஆன் பகவத்கீதா டு ஃபைண்ட் சம் சொல்யூஷன். ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சேலஞ்சிங் இதுமா இது இருக்குமா. ஸோ அவரோட வந்து அவர் சொன்னார் அது போல ஒவ்வொருத்தர் மீன்ஸ் நல்ல ஈவன் ஃபாரினர்ஸ் ஆல்சோ மெனி பீப்புள் ஹவ் ரெட் அண்ட் மெனி பீப்புள் வர் சர்ப்ரைஸ். இவ்வளோ இதுல ஆழமான அர்த்தங்கள் இருக்கு, ஆனால் மேலோட்டமாக தான் பார்க்கணும். அப்புறம் என்னது அதுக்கு பேர் என்னது? ஐஸ்வர்ய ஜானா. அது பார்த்தோம், இந்த உலகத்துடன் கிருஷ்ணரின் உறவு. அப்புறம் பல்வேறு வகையான கிருஷ்ணரை வழிபடுபவர்கள் அவள்லாம் எப்படி ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி வழிபடுறாங்க. எல்லாம் இலக்கு என்னது? எல்லாரையும் எல்லாருக்கும் என்னன்னா பகவானை போய் அடையணும். அது இதுதான் எண்ணம். கிருஷ்ண பக்தியின் மகத்துவம் இன் திஸ் ஆல்வேஸ் வித் கிருஷ்ண பக்தி இல்ல பக்தி மார்க்கம். இதுதான் வந்து பெஸ்ட் ஆஃப் ஆல் த யோகா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? கிருஷ்ணர் அறிய முடியாதவர் மற்றும் அனைத்திற்கும் ஆதாரம் என்பதை அறிதல். பகவானை புரிஞ்சுட்டேன்னு யாராச்சுன்னா அப்படின்னா அவனுக்கு புரியலன்னு தான் அர்த்தம். ஏன்னா பகவான் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் புரிய முடியாது. அவர் என்ன சொல்றாரு? பெரிய பெரிய தேவர்கள் அவன் ரிஷிகளுக்கு கூட என்னை பத்தி தெரியாது. ஏன்னா அவரெல்லாம் கிரியேட் பண்ணதே நான் தான். அப்ப என்னை பத்தி அவளை புரியறதுக்கு ரொம்பவே இது டிஃபிகல்டான விஷயம். நான் தான் முழுமுதற் கடவுள், ஆதி அந்தம் எல்லாமே அது. அவர் தான் வந்து கிரியேட்டே பண்ற, எல்லாத்தையும் அழிக்க வைக்கிறவன் அவரே, எல்லாம் பராமரிக்கிறவன் அவரே தான். அதனால என்ன புரிஞ்சுக்கிறது போது ரொம்ப கஷ்டம்னு அவரே சொல்ற. சோ அது வந்து எல்லாத்துக்கும் ஆதாரம் பகவான் தான் என்று புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய அது ஆல்ரெடி படிச்சோம், திரும்பி இப்போ ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. அப்புறம் சதுஸ்லோகி வசனங்கள் 10வது சாப்டர்ல தான் வந்து நாலு இம்பார்ட்டன்ட், என்டையர் பகவத்கீதால நாலு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா இருக்கு. அது வி ஹவ் டு லர்ன். அது எவ்ரிடே நம்ம ப்ரேயர்ஸ் கூட நம்ம நார்மல் ஸ்லோகம் எல்லாம் சொல்றோமே, அது கூட சொன்னாலும் ரொம்ப விசேஷம். சதுஸ்லோகி வசனங்கள். அப்புறம் அர்ஜுனன் கிருஷ்ணரை உயர்ந்தவராக ஏற்றுக்கொள்கிறார். ஆல்ரெடி அவருக்கு தெரியும், செகண்ட் சாப்டர்லயே சிஷ்யஸ்தேயாகம் சாதிமாம் பிரபன்னம் சொல்லியாச்சு. நான் வந்து ஒரே குழம்பு போயிருக்கேன், என்னை வந்து நீங்க சிஷ்யரா ஏத்துக்குங்க, எனக்கு நீங்க குருவா இருந்து என்னெல்லாம் எனக்கு நல்லதோ அதை சொல்லி கொடுங்கன்னு சொல்லியாச்சு. சட்டப்பிள்ளைதான், ஒரு மாதிரி சமகாலத்துவர் மாதிரி சேம் ஏஜ் குரூப் மாதிரி தான் இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு வந்து இதெல்லாம் கிடையாது. என்ன அவர் என்ன சொல்றாரோ எனக்கு தெரியும், கிருஷ்ணன் வந்து பகவான் அப்படி தெரிஞ்சதுனால குழப்பமா இருந்தாலும் எனக்கு ரொம்ப குழம்பிருக்கேன் கிருஷ்ணா நீ சொல்லு என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு சரணடைஞ்சார் அப்பவே. இருந்தாலும் இப்ப வந்து இந்த வைபவங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இதை பார்த்துட்டார். அப்ப ரொம்பவே தாழ்ந்து போய் மன்னிப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டார். பகவான் கிருஷ்ணர் தனது விபூதிகளை விவரிக்கிறார். திரும்பி அவரோட என்னெல்லாம் சொல்ற எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் நேரமும் இல்லை, என்னால முடியவும் செய்யாது. ஒரு சாம்பிள் பண்ண எடுத்து விடுறேன், சாம்பிளா நான் வந்து என்னெங்கெல்லாம் பரவி இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்படின்னு. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. விபூதி யோக அத தசமோ அத்தியாய. விபூதினா வைபவங்கள், நம்ம விபூதி விபூதி வைபவங்கள். 10.1 ஸ்ரீ பகவான் உவாச பூய ஏவ மகாபாஹோ ஸ்ருணு மே பரமம் வச யத்தே அஹம் பிரண பிரியமாணாய வக்ஷாமி ஹித காமியா. கேளு, நான் இன்னும் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுனா கேளு. என்ன சொல்ற? பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, நீ எனக்கு பிரியமான நண்பன் என்பதால் இதுவரை நான் விளக்கியதை காட்டிலும் சிறந்த ஞானத்தை தற்போது உன்னுடைய நலனிற்காக உழைக்கப் போகிறேன். இதனை மீண்டும் கேட்பாயாக. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தை சொன்னார், நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ என்னுடைய வந்து டிவோட்டி, அதனால நான் உனக்கு பகவத்கீதை எடுத்து சொல்றேன்னு சொன்னார். இதுல என்ன சொல்ற? இன்னும் ஒரு அடிஷன் வந்துச்சு. நீ வந்து என்னை பொறாமை கொள்ளவில்லை, இன்னைக்குமே நீ வந்து என்னை வந்து இது அதுதானே கொடுத்துருக்க. எனக்கு பிரியமான நண்பன்,
நண்பர். அப்ப இது என்ன பொறாமை, அதுவும் முன்னாடி வந்துதான் போட்டவர். அவ எல்லாம் நண்பன், நீ என்னுடைய நண்பன், என்னுடைய டிவோட்டி, நீ என்ன பொறாமை கொள்ளவில்லை, இந்த மாதிரி ஒரு அண்ணா அடிக்கின்றே போற. அதனால நான் உனக்கு வந்து இந்த பகவத்கீதாவை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் யாருக்கும் சொல்லலை, ஏன் கிருஷ்ண அர்ஜுனாக்கு தான் சொன்னானே, இந்த ரீசன் எல்லாம் ஒரு கொஸ்டன் வந்தனே இதெல்லாம் எழுதலாம். இன்னொன்னு நல்லனுக்காக சொல்றேன். 10.2 நமே விது சுரகணா பிரபவம் ந மகர்ஷய அகம் ஆதிர்ஹி தேவானாம் மகர்ஷீனாம் ச சர்வஷஹ. ஆதிர் தேவா அப்படின்னா என்னது, நான் தான் முழு முதற் கடவுள், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கடவுள், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கடவுள்னு இருந்திருக்காருன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் தோன்றினான்னு கூட சொல்ல முடியாது. ஹி இஸ் ஆல்வேஸ் தேர். இப்ப தேவர்களோ மகாரிஷிகளோ கூட என்னுடைய வைபவங்களை அறிவதில்லை, ஏனெனில் எல்லா விதத்திலும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நானே ஆதியாவே. இப்ப நம்ம வந்து வீட்டிலே பார்த்தோம்னா அம்மா அப்பா இருக்கா, அம்மாவோட சின்ன வயசு விஷயங்கள் தான் நமக்கு எப்படி தெரியும், அம்மா சொன்னா தெரியும் அப்படி. பட் ஒரு நம்ம பிரதரே இருக்கா வச்சுக்கோம், நம்ம எல்டர் பிரதர், அவர் எல்டர் சிஸ்டர், அவனா பிறந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அவன் பிறந்தவங்க, நமக்கு என்ன அவளை பத்தி அவ்வளவு சின்ன வயசுல என்ன பண்ணிருக்கான்னு எப்படி தெரியும், ஏதோ போட்டோ பார்த்தா தெரியும், இல்ல யாராவது அடிச்சு சொன்னா தெரியும். இதே நமக்கு அடுத்து பிறந்திருக்கிற தம்பி தங்கையை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், ஓ அவன் சின்னவனா இருக்கும் இப்படி பண்ணா இல்லையா, சேட்டை பண்ணா அது பண்ணா இது பண்ணா, ஓ குழந்தையா இருக்கும், அப்படி இப்படி ஏதோ விஷயங்கள் நமக்கு நினைவு வரும். அதே போலதான் தேவர்கள் ரிஷிகள் எல்லாமே அதுக்கப்புறம் வந்தவாதான். கிருஷ்ணரை பத்தி புரியணும்னா கிருஷ்ணருக்கு முன்னாடி யார் இருந்திருக்கோ அவளுக்கு தான் தெரியும், யார் இருந்திருக்கா யாருமே கிடையாது. சோ கிருஷ்ணரை பத்தி புரியணும்னா இவ தேவர்கள் இவ ரிஷிகள் கூடி அவளுக்கு வந்து என்னை பத்தி தெரியா, ஏன்னா நான் வந்து அவளையும் விட ஆதி ஆவேன் அப்படின்னு. வியோமா மஜம் மனாதிம் ச வேதி லோக மகேஸ்வரம் அசம்மூட சவர்த்தியேஷு சர்வ பாபைஹி விமுச்சியதே. எவனொருவன் என்னை பிறப்பற்றவனாகவும் ஆரம்பமற்றவனாகவும் எல்லா உலகங்களிலும் இறைவனாகவும் அறிகின்றானோ, மனிதர்களிடையே குழப்பமற்றவனாகவும் அவன் மட்டுமே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறான். யாரு வந்து எனக்கு சரியா புரியுங்களோ, கிருஷ்ணனா புல்லாங்குழல் வச்சிருந்தார், பாட்டு பாடுறார், இவ்வளவு கல்யாணம் பண்ணார், எல்லா கோபிகள் கூட விளையாடி இருக்கார், இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது லௌகீக விஷயம். ஏன்னா நம்ம வந்து இது அதுதான் இங்க பார்த்துட்டு இருக்கோம். சோ வி நமக்கு கண்ணும் அது போலதான் போகும். பட் பகவான் எப்படி நினைக்கிறோம், ஆதியானவர் பிறப்பற்றவர் அப்புறம் எழுது ஆரம்பமற்றதான் ஆதினா எழுது ஆரம்பமற்றவர், எல்லா உலகங்களிலும் எல்லா இறைவன்களும் அவர் தான் வந்து இறைவன், எல்லா உலகங்களுக்கு இறைவன். அப்புறம் அந்த மாதிரி யார் வந்து என்ன என்றாலோ, அண்ட் குழப்பம் இல்லாம டோட்டல் ஃபெய்த் பகவான், டோட்டல் நமக்கு வந்து சந்தேகம் அந்த பகவானும் இல்லை வேற பகவானும் சேமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானையும் அந்த மாதிரி இல்லாம எஸ் கிருஷ்ணா தான் கடவுள். ஒரு பிரின்சிபல், ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல் இருந்தாக்கா யூ வில் நாட் கெட் கன்ஃபியூஸ், பிரின்சிபல் எழுதினா இந்த இவரு பிரின்சிபலா இல்ல வேற யாரோ, நமக்கு அந்த கண் சந்தேகம் வராது ரைட். அது குழந்தைகள் சொல்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அது போல நமக்கு கிருஷ்ணா தான் கடவுள் அந்த ஒரு ஆணித்தரமா நமக்கு வந்து மண்டையில் போயாச்சுனாக்கா, அந்த மாதிரி குழப்பமற்றவனாக அவன் மட்டுமே எல்லா அந்த மாதிரி இருக்கிறவன் தான் எல்லா பாவங்களிலிருந்து முக்தி பெற்று முக்தி பெற்று, ஏன்னா அவனுக்கு நல்ல ஃபெய்த் இருக்கும், நல்ல டிவோஷனல் சர்வீஸ் பகவான் நினைத்து அவன் நிறைய பண்ணும்போது என்ன ஆகும், விடுதலை அவனுக்கு வந்து இந்த பாவங்கள்லாம் முடிஞ்சு இதுல இருந்து இந்த ஜெயில இருந்து வெளியில் வெளியில வந்துடுவான். இந்த ஜெயில என்னது இந்த உலகத்தை தான் திரும்பி பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில இருந்து வெளிப்பட்டு அவன் வந்து இது கிருஷ்ண உலகத்துக்கு போய் விடுவார். மகர்ஷய சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதா ஏஷாம் லோக இமா பிரஜாஹா. சொல்றேன் 7 மகாரிஷிகளும் சப்த மகாரிஷிய சப்த பூர்வே அவரெல்லாம் வாவதுக்கு முன்னாடி 7 மகர்ஷி யாரெல்லாம், அவர் கஷ்யபா, அத்ரி, வசிஷ்டா, விஸ்வாமித்ரா, கௌதமா, ஜமதக்னி, பரத்வாஜா, அவர்களுக்கு முந்தைய 4 ரிஷிகளும், அதுக்கு முன்னாடி என்ன சத்வாரோ மனவஸ்ததா, 4 ரிஷிகள் மனசுல இருந்து பிறந்த வல்லமை தான். யாரு, சனக், சனந்தா, சனாதன, சனத்குமார், இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். சின்ன குட்டிகள் சின்னவா மாதிரி இருப்பாங்க, ஃபார் எவர் தே விலுக்கியங், அந்த மாதிரி ஒரு வரம் பெற்று வந்தாங்க. அப்புறம் மனுக்களும், அதுக்கு முன்னாடி யார் இருந்திருக்கா, இது மனு, மனுனா என்ன நம்மளுடைய ஹியூமன் பீங்கோட ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல வந்தவன், மனுக்களும் தட் இஸ் மனித சமுதாயத்தின் தோற்றுவித்தவர்களான என்னிடமிருந்து எனது மனதால் பிறந்தவர்கள் இவ எல்லாருமே என் மனசால பிறந்தவர்கள், 7 ரிஷிகளும் சரி, இந்த 4 குமாரர்களும் சரி, மனு நம்ம ஒரு தந்தை என்ன மனுனா ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஃபார்ம்ல வந்த அவர், எல்லாமே என் மனதால் பிறந்தவர்களே, பல்வேறு லோகங்களில் வாழும் எல்லா உயிரினங்களும் அவர்களிடமிருந்து தோன்றியவை. அப்ப இவ எல்லாருமே என்னோட மனசே தோன்றிருக்கா. அப்புறம் அதுக்கப்புறம் ப்ரோஜினேட்டர்ஸ், அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் பிறந்திருக்காளோ, யாரெல்லாம் பிறந்த பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் உள்ள வாழ்வோடு தான். இன்னைக்கு வந்து நம்ம வந்து இப்ப அந்த ஆன்மீகமா நம்ம ஏதோ கோயிலுக்கு எல்லாம் போறோம், ஏதோ அர்ச்சனை எல்லாம் கொடுக்குறோம்னா அவ கேட்பா என்ன ஃபர்ஸ்ட் என்ன நட்சத்திரம் கேட்பா, அப்புறம் என்ன கோத்திரம் கேட்பா, நீங்க எந்த ரிஷி அந்த பரம்பரையில வந்து கேள்வி கேட்பா. இப்ப நம்ம எல்லாம் ஏதோ ஒரு ரிஷியோட பரம்பரையில தான் வந்திருக்கோம், ஒரு மாதிரி எல்லாரும் அந்த இதுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் தெரியாதவா என்ன சொல்லுவா, நாராயணம்
நோ ப்ராப்ளம். ஏன்னா எல்லாம் கிருஷ்ணன் தான் வந்திருக்கு. கிருஷ்ணாவுக்கு அப்புறம் தான் இந்த சப்த ரிஷிகளும் வந்திருக்கா, அதுக்கு நாலு குமாரர்கள் வந்திருக்கா. அப்போ உங்களுக்கு நமக்கு கோத்திரம்லாம் தெரியலன்னா நாராயண கோத்திரம் தெரியுமா? சிம்பிளா அந்த இஸ்கான்ல தான் நீங்க வந்து அரௌண்ட் 7.5 மணிக்கு மேல நீங்க வந்து இது ஆன் பண்ணிட்டேன்னா, நம்ம இது டெம்பிள் ஐடி போட்டு ஆன் பண்ணா நட்சத்திரம் எல்லாம் கொடுத்து அவர் அர்ச்சனை பண்ணுவா. இப்போ எங்களோட பர்த்டே எல்லாம் வந்தா கூட வி ஆர் ஆல் ஐ எம் அ லைஃப் மெம்பர். அப்போ எல்லா வருஷமும் அவங்க வந்து அர்ச்சனைக்கு வந்து, ஆனா அவங்க வந்து இது பார்க்க மாட்டா, நட்சத்திரம் பார்க்க மாட்டா, டேட்டு தான் பார்ப்பா. அவனுக்கு அது தெரியாதா என்ன தெரியாது. 16th அப்படி ஏதோ என்னோட டேட் வந்ததுன்னா என்னோட என்ன இது வருதோ அன்னைக்கு வந்து கூப்பிடுவான். லட்சுமி இது லலிதா மாதாஜி அப்படி நாம் சே இது கடத்த பூஜா பண்றோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ நம்ம அதுக்கெல்லாம் கூட நம்ம அர்ச்சனைக்கு எல்லாம் கூட நம்ம கோயில் அர்ச்சனை கொடுக்குற போல நம்ம வந்து இங்கேயும் கொடுக்கலாம். நம்ம பேர்ல வந்து அவ இதெல்லாம் பண்ணுவா. சோ என்னன்னா அப்ப வந்து சொல்லுவோம், அந்த கேட்பா என்ன கோத்திரம்னு கேட்பா. சில பேர் சொல்லுவா எங்களுக்கு தெரியாது நாங்க மிஸ் அவளுக்கு முன்னாடி பண்ணினது இல்லை. சில பேர் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பூஜை பண்ண பண்ணாதுக்கு இருக்கிறவங்க தெரியாது. ஓஹோ அப்படியெல்லாம் ஒண்ணு உண்டா, கோத்திரம் எல்லாம் உண்டா, தெரியா, எங்க முன்னோர்கள் யாரும் சொல்லலை, எங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்லலை, தாத்தா பாட்டிக்கு தெரியாம இருந்திருக்காரு அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நாராயண கோத்திரம் சொல்லுவா. அது தப்பு இல்லையே, நாராயணன் தானே எல்லாம் வந்திருக்காங்க, இந்த கௌதமா எல்லாருமே ரெகுலரா இப்போ இது இதுல பண்றவாளுக்கு தெரியும் என்ன கோத்திரம். சோ இது எல்லாமே என்னிடம் இருந்துதான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாக்கி உள்ளாலும் அவருக்கு அப்புறம் தான் பிறந்திருக்கார்கள். எல்லாம் பகவத்கீதால் அலசி ஆராய்ந்து எல்லாம் பண்ணிருக்கா. ஏதாம் விபூதிம் யோகம் ச மமயோ வேதி தத்வதஹ சோ அவிகல்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சய. திரும்பி வந்துருத்து சம்சய, நான் அத்திர சம்சய ஒரு சந்தேகமும் வேண்டாம். என்னது சொல்றார், எனது இத்தகு வைபவத்தையும் யோக சக்தியும் எவன் ஒருவன் எவன் உண்மையாக அறிகின்றானோ அவன் கலகமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான், இது சந்தேகம் இல்லை. பகவான் சொல்றார் யாருக்கு இதுல வந்து இது டோட்டல் நம்பிக்கை இருக்கோ அவன் வந்து சந்தேகப்படாம இருக்கானோ அவன் வந்து அவன் களங்கமற்ற பக்தி தொழில் ஈடுபடுவான். யாருக்கு இதுல ஒண்ணு சந்தேகமே இல்லையோ. சந்தேகம் இருக்கும் டெஃபினட்டா இது காமன் இது இல்லையா. நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தா அவன் பண்ணணுமா வேண்டாமா, ஜப்பா பண்ணணுமா வேண்டாமா, என்ன மாதாஜி சொல்லுவாங்க, அவங்க என்னவோ சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க நம்ம எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கிறவா எல்லாம் பண்ண மாட்டான். யாருக்கு நல்ல டோட்டல் ஃபெய்த் இருக்கோ, நான் மாதாஜி சொல்றாலோ பிரபுஜி சொல்றாலோ இஸ்கால யார் வேணா சொல்லட்டும், எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. அதனால தான் நான் பகவத்கீதா படிக்கிறதுக்கே வந்திருக்கேன். இன்னும் என்னெல்லாம் இருக்கு, ஏன்னா கிருஷ்ணா தான் கிரேட்னு எனக்கு தெரியும். சரி இன்னும் அவரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன். அப்ப என்ன வழி வழி நடத்துறா, ஏ ஜப்பா பண்ணுமா, அதுக்கு என்ன இப்போ காத்தால இருந்து ஒரு மாலை ஜப்பா என்ன இப்ப பண்ணணும், எவ்வளவு நிமிஷம் தான் எடுத்தது, 5 நிமிஷம் எடுத்துருக்குமா, ஃபுல் டேல ஒரு 5 நிமிஷம் நம்மளால எடுக்க முடியலன்னா அப்புறம் அதை விட என்ன பெரிய வெட்டி முறிக்கிற வேலை பண்றோம். 24 hours வி ஹேவ், 24 hours இன்டூ 60 பண்ணா அவ்வளவு மினிட்ஸ் இருக்கு. அந்த நிமிஷத்துல ஒரு 15 நிமிஷம் கேட்கணும், கேட்கணும்னா யாரு, நான் இல்ல கிருஷ்ணர் கேட்கிறார், கிருஷ்ணர் கேட்கிறார். ஒரு 15 நிமிஷம் என்ன எனக்கு வேண்டி ஒதுக்க மாட்டியா, என் பேர் நீ சொல்ல மாட்டியான்னு அவர் வெயிட் பண்றாரு. அவருக்கு வந்து எல்லாம் வாங்க டிவோட்டி ஆங்க, பி மை டிவோட்டி, ஐ எம் ரெடி டு சர்வ் யூ. அவர் நமக்கு சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு, நம்ம அவருக்கு சர்வ் பண்றோம் அது செகண்டரி. அவர் சொல்ற நீ என்ன டிவோட்டி ஆகு, நான் உனக்கு வந்து வேலை உனக்கு சேவை புரியறதுக்கு நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற. எப்படி வந்து கோலக்கு விருந்தாவன் போறதுக்கு பெரிய அந்த விமானத்தெல்லாம் கொண்டு வந்து கையை பிடிச்சு கொண்டு போய் அது ஷாஃபே டிரிவன் கார் மாதிரி தான். அந்த மாதிரி ஜாப் யாரு வேண்டா சொல்லுவா. இப்ப நமக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறது, காலையில இங்க ஆபீஸ் வரும்போது உங்களுக்கு வந்து கார் வந்து கீழே நிற்கும், நீங்க வந்து ரெடி ஆகி நீங்க வரும்போது, அப்ப நம்ம கீழே ரெடியா இப்படி வரும்போது கார் எல்லாம் கதவு திறந்து கொடுப்பான், நம்ம உள்ள போன கதவை சாத்துவோம், போலாமா சார் அப்படி கேட்டு ஆரம்பிப்போம். யாருக்கு அந்த மாதிரி ஜாப் பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும். இப்ப நமக்கு அந்த மாதிரி போறதுக்கு தான் அவர் சொல்றாரு. ஆனா இல்ல நான் இங்கேயேதான் இருப்பேன், திரும்பி திரும்பி வேற புழுவோ பூச்சியோ பறப்பேன், அனுபவிச்சுதான் பாக்குறேன் எல்லாம். புழுவாவும் இருந்தாலும் எந்த மாதிரி லைஃப், டாங்கியா இருந்தா என்ன லைஃப், கரப்பாம்பூச்சியா இருந்தா என்ன லைஃப், எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் வரப்போறேன்னா ஆல்ரெடி முடிச்சிட்டோம். அது மாதிரி முடிச்சுட்டுதான் ஆக்சுவலி ஹியூமன் பீங்காவே வந்திருக்கோம். இருந்தாலும் வந்து இல்ல இல்ல எனக்கு திரும்பி ஒரு ஃபுல்லா நம்ம வாழல, ஒரு கரப்பாம்பூச்சியா ஃபுல்லா வாழ்ந்து பாக்கல, கொசுவா வாழ்ந்து பாக்கல, அந்த மாதிரி நேரம் நெங்கவா வாழ அப்ப பண்ண வேண்டாம். திரும்பி நம்ம வந்து ஈனப்பிறவியா பிறந்து திரும்பி அந்த சுழற்சியில, ஏன்னா அதான் ஸ்னேக்ஸ் நடந்ததுதான், பிழைந்து ஆரம்பிச்சு 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 இப்ப நம்ம 98ல வந்திருக்கோம். 98க்கு அப்புறம் ஒரு ஜம்ப் 100. ஆனா இந்த 98ல வந்துட்டு நமக்கு ஒரு சந்தேகம், பண்ணணுமா அப்படியெல்லாம் ஜப்பா பண்ணணுமா, அப்படியெல்லாம் கிளாஸ் பண்ணுமா, அந்த மாதிரிதான் நிறைய பேர் நினைச்சு வர மாட்டேங்கிறாங்க. இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஃபார் அதர் திங்ஸ். எல்லா வேலையும் முடிஞ்சு எல்லாம் எல்லாமே முடிஞ்சு எனக்கு ஃப்ரீ டைம் இருந்தா அப்ப நான் அட்டெண்ட் பண்றேன். அந்த அந்த டைம் இருக்கா உங்களுக்கு அப்படிமா, ஏதோ டைம் கேட்பா, ராத்திரி 12 மணிக்கு இருக்கா கேட்பா, இல்ல யாரும் கேட்டது இல்ல சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள், ஏதோ ஆட் டைம். இப்ப நான் நடக்கிறதே 4 இது 4 இது வச்சிருக்கோம், அதே அந்த யாரெல்லாம் ஒரு டீச்சிங் இதுல இருக்காங்களோ அவங்க வந்து ஃப்ரீ டைம் எடுத்துன்னு வராங்க. சரி எவ்வளோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஓகே எல்லாரும் என்ன மாதிரி ரிட்டையர்லாம் கிடையாது, நிறைய பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்களும் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ப்ரொஃபஷனையும் பார்த்துட்டு அந்த அவங்க ஹாஸ்பிட்டல்லையும் கொஞ்சம் டைம் எடுத்துன்னு இந்த 1 hour ஐ வில் ஸ்பெண்ட் ஃபார் திஸ் அப்படின்லாம் பண்றவா இருக்கா.
ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நான் இல்லை நான் என்னோட சௌகரியத்துக்கு வரையன் அப்படிங்கிற போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரி அப்போ நீ ஒன்று இந்த ஜென்மம் இல்லைன்னா அடுத்த ஜென்மம் பார்த்துக்கலாம். 98ல இருக்கும், 99ல ஒரு பாம்பு இருக்கு கரெக்டா, அது முன் அதுல போயிட்டோம்னா இதை பகவான் பக்தி எல்லாம் பண்ணலன்னா இதெல்லாம் ஆக்சுவலி குழந்தைகள் சொல்றீங்கன்னா நமக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். எனக்கு நினைவு வந்துருக்காரு ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ், அப்புறம் என்னது பாஸ்கெட் பால் இதெல்லாம் சொல்லித்தானே அவள் பண்ணி புரியும். அப்புறம் 99ல பாம்பு இருக்கு, அப்ப அது நீங்க ஜப்பா எல்லாம் பண்ணாம சின்ன வயசுல எல்லாம் இந்த மாதிரி சின்னதுலேருந்து நீங்க ஆரம்பிக்கணும் பண்ணலன்னா என்னது அந்த 99ல பாம்பு கடிச்சு பாம்பு பண்ணா அது அது அப்படியே கொண்டு வந்து அஞ்சல அது பெரிய மரப்பாம்பு அது அஞ்சல கொண்டு போய் நிறுத்தி. அப்புறம் அது என்னது ஸ்டார் ஃபிஷ் சின்ன ஃபிஷ் புக்வம் அந்த மாதிரி சின்ன 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 பூச்சியா பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படியே மேல வரணும் என்னதான் வேற வழியே இல்லை. அப்போ இல்லை மாதாஜி நாங்கள் ஆஃபர் பண்றோம் எல்லாம் சொல்லி பார்ப்போம் குழந்தை எல்லாம் பண்ணும். அதனால உங்க வீட்லயே யாராவது குழந்தைகள் இருந்தா ஜாயின் பண்ண வைங்க அடுத்த மாசத்துல, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகள் ஏன் குழந்தைகள் குழந்தைகள் சொல்றீங்கன்னா அவளுக்கு தான் நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டோட அவ வந்து கேட்டுப்பா. பெரியவாளுக்கெல்லாம் சாரி சந்தேகம் ஆ கேட்ட ஆ சரி சரி கேட்கலாம் அப்படின்பா சில பேர்லாம், அவளை நம்பிக்கை வராது. குழந்தைகள் எல்லாம் அப்படி இது மாதிரி அந்த என்ன ஸ்டாம்ப் அடிச்சா பண்ணி அவளுக்கு மந்த் அப்படி என்ன ஃப்ரெஷ் மைண்ட் வில் பி வெரி ஃப்ரெஷ், நம்ம என்ன சொல்றோமோ அப்படியே கேட்டுப்பா. வெரி வி கேன் ஈஸிலி மோல்ட் தட். அப்படி சின்ன வயசுலேயே பக்தி வந்து கொடுத்துனா அப்புறம் அவளை அசைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வளர வளர எவ்வளவு காம்படிஷன் இருக்கும், எவ்வளவு விஷயங்கள் அவ வந்து சந்திக்க நேரிடும், ஒரு இதுலயும் அவ வந்து மனசை தளரவே விட மாட்டா, அவ எல்லாத்துக்கும் போல்டா இருப்பா. சோ அதுதான் வேணும். இப்ப யங்ஸ்டர்ஸ் தான் தற்கொலை தற்கொலை பண்ணிக்கிறவ எல்லாம் பார்த்தா ஓல்டிஸ் எல்லாம் இருப்பா, இன்னும் அவளுக்கு எல்லாம் ஹெல்த் ப்ராப்ளம் தான், தே வில் பி வெரி கம்ஃபர்டபிளி லிவிங். என்ன இப்ப என்ன ஆச்சு அப்படின்பா, இந்த யங்ஸ்டர்ஸ் தான் வந்து ஐஐடியில அப்படி ஆயிடுது, ஏன்னா ஏதோ ஐஐடியில போயிருக்கான் ஏனோ ஆயிடுத்து சுயிசை, அதை கேட்டுட்டு அவ அப்பாவும் சுயிசை, இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு மனசு வருத்தமா இருக்கு. அதுக்கு இதுக்கு வேண்டிய நம்ம வந்து குழந்தைய படிக்க வச்சு எல்லாம் பண்ணி அந்த ஐஐடியில கிடைக்கிறதே அபூர்வம், சீட் எல்லாம் அங்க கிடைச்சி படிச்சு முன்னுக்கு வரணும் நல்லா சம்பாதிச்சு நம்ம நம்ம இது ஒரு லெவல்ல இருக்கும் அதை ஒன்று உயர்த்தவும் சொல்லிட்டு தானே அம்மா அப்பா பாத்துன்பா. அப்ப அந்த பிள்ளை அப்படி பண்ணிட்டோம்னா அவளுக்கு அவ்வளவு துக்கம் தாங்க முடியுமோ அவளும் தான் எவ்வளவு மோசமான நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் வந்து நம்ம விழிப்புணர்வு இல்லை மக்களிடத்தில், ஆன்மீகத்தோட விழிப்புணர்வு இல்லை. வேற என்ன விழிப்புணர்வு இருக்கோ இல்லையோ, நல்லா நிறைய சம்பாதிக்கணும் நிறைய பெரிய வீடு வாங்கணும் பெரிய கார் வாங்கணும் இதெல்லாம் ஆசை இருக்கே தவிர நம்ம மனதளவுல இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். நமக்கு என்ன கலாமிட்டி வந்தாலும் தாங்கிறதுக்குள்ள சக்தி எது கொடுக்கணும்னா ஆன்மீகத்துல வந்தாதான் அதுதான் கொடுக்கணும். சோ வாட் அந்த ஒரு கே அந்த ஒரு இது வந்துடும் நமக்கு, ஒன்றும் இல்லை இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ வாட் இன்னும் கடந்து போகும் அப்படிலாம் நமக்கு ஒரு கேட்கறது நல்லா இருக்கும். ஆனால் பழக்கத்தை கொண்டு வரணும்னு இந்த மாதிரி ஸ்கிரிப்சரல் ஸ்டடிஸ் படிச்சு படிச்சுன்னு சொன்னால் வரும். அப்போ அந்த குழந்தைகளும் நீங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணோம்ல யூத் ஒரேடியாக யூத்துக்குலாம் ஆக்சுவலி ஒரு 8-9ஆம் கிளாஸ்லாம் வந்ததுன்னா அவளுக்கு படிப்பு கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக போனதுனால கிளாஸஸ் அது இருக்கும் அப்போ வரது கஷ்டப்படும். ஒரு மேட்ச் மேட்ச் ஆகாது டைமிங் மேட்ச் ஆகாது நினச்சா எக்ஸாம் அப்படின்னு சின்ன வயசு ஒரு 3ஆம் கிளாஸ்லேருந்து நல்லா ஒரு மாதிரி புரியும், 2ஆம் கிளாஸ் கூட அவ்வளோ புரியாது. இப்போ இதுதான் சில குழந்தைகள்லாம் நல்லா பீப்பிள். அப்போ அதுக்கப்புறம் இருக்கிற குழந்தைகள் யாரும் ஒன்று தெரியுமோ எல்லாட்டையும் சொல்லுமோ லெட் தெம் ஆல் கம். ஸோ எனது இத்தகைய வைபவத்தையும் யோக சக்தியும் எவன் உண்மையாக அறிகின்றானோ அவன் களங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றான் இதில் சந்தேகம் இல்லை. அவன் வந்து நல்ல பக்தி தொண்டில் பண்ணுவான் அது அவன் சந்தேகம் இல்லை. அப்போ அவன் பக்தி தொண்டில் அந்த மாதிரி பண்ண என்னது ரிசர்வ் டிக்கெட் ரிசர்வ்டு போலோகம் இருந்தான் போகிறதுக்கு. இப்போ சத்துஸ்லோக்கே ஆரம்பிச்சாச்சு 8-11 வரைக்கும். ஓகே இதெல்லாம் நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க புக்கு இருக்கும் இல்லையா வீட்டுல புக் இருக்கலாம் இல்ல நெட்ல இருந்து எழுதி வச்சுக்கலாம். சோ இதெல்லாம் ஒரு போட்டோ காப்பி கூட எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஒரு சொல்லறதுக்கு ஈஸியா இருக்கும். அஹம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதாபாவ சமன்விதாக. ஜட ஆன்மீக உலகங்கள் ஜட மற்றும் ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே, அர்த்தமும் புரிஞ்சுன்னா நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் நான் தான் ஆதின்னு சொல்றபோது ஜல உலகம்லாம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா வேலை அந்த இந்த உலகம் ஆன்மீக உலகமும் நான் தான் பண்ணியிருக்கேன், அனைத்திற்கும் மூலம் நானே, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன, இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதே பூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். என்னது ஜஸ்ட் ஒரு இது பாட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் அவர் காஸ்மிக் ஹிந்து இது வேதிக் ஹிந்து காஸ்மாலஜி நெட்ல பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம இது என்னது நான் நம்ம கிளாஸ் சொன்னேன் இல்லையா ஓஷா ஃபார் பண்ணேன் இங்கே தான் வரும். நம்ம பூலோகா நம்ம எர்த்து இங்கே தான் இருக்கு, எர்த்துக்கு வெளியில எல்லாம் என்ன இருக்கு பார்க்கலாம், நடுவில் வந்து ஜம்புத்வீபா ஜம்புத்வீபா இருக்கு, அங்கேதான் மேரு மவுண்டன் இருக்கு மேரு மலை. இந்த மேரு மலைக்கு மேலே இந்த ஸ்வர்கலோகம் ஆர்லோகம் ஜனலோகம் தபலோகம் பிரம்மலோகம் சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, இது வரைக்கும் சயின்ஸ் கண்டுபிடிக்கும் இதெல்லாம் நம்ம ஸ்கிரிப்சர்ல என்னைக்கோ எழுதியாச்சு. மெதுவா இப்பதான் சயின்ஸ் வந்து எர்த்து உருண்டை என்னது தட்டையா இல்ல உருண்டையா இருக்குன்னு இப்பதான் ரொம்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. மூனை கண்டுபிடிச்சிருக்காங்க, மார்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த சன் பக்கத்துல உள்ள எல்லாம் போக முடியாது
ஒரு டிஸ்டன்ஸ்ல போலாங்கிற பிளான்ல இருக்கா, அங்கதான் வந்திருக்கா. இன்னும் இதெல்லாம் கண்டுபிடிக்காது, இன்னும் நிறைய யுகம் ஆகும். அப்ப இந்த பூலோகத்துக்கு வெளியில என்னெல்லாம் இருக்கு? இப்ப நம்ம பாக்குறது ஒன்லி சால்ட் வாட்டர் இல்லையா, நம்ம ஓஷன் என்னது கடல், கடல் நம்ம பார்த்துருக்கோம். அதுல அந்த கடல் இப்படி இந்த ப்ளூ கலர் தெரியறது இல்லையா, அதுதான் கடல். நம்ம பூமிக்கு பக்கத்துல நமக்கு தெரியுமே கடல் எல்லாம் தெரியறது இல்லையா, அது வந்து உப்பு தண்ணி. அதுக்கப்புறம் ஒரு இது இருக்கான், ஓஷன் ஆஃப் சுகர் கேன் சிரப், கரும்புச்சாரோட ஓஷன் இருக்கான். அதுக்கப்புறம் என்ன இருக்கான், ஓஷன் ஆஃப் வைன். அதுக்கப்புறம் இருக்கு ஓஷன் ஆஃப் கீ அண்ட் பட்டர், நெய்யோடும் வெண்ணையோடும் ஒரு ஓஷன் இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கு கர்டட் மில்க், அது தயிரோட ஓஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி வர ஓஷன் வந்து மில்க், பாலோட ஓஷன். அப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் லாஸ்ட்ல இது இருக்கும், அது வந்து பியூர் வாட்டரோட ஓஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் எர்த்தோட, ஓகே, எர்த்துக்கு வெளியில இப்படி எல்லாம் இருக்கு. அப்புறம் கீழே என்னெல்லாம் இருக்கு, அத்தலை வித்தலை சுத்தல மகாதல ரசா தலாதல மகாதல ரசாதல பாதாளம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு பிரம்மாண்டம். இது வந்து 14 லோகம் உள்ள ஒரு பிரம்மாண்டம். இதெல்லாம் அப்பர் லோகாஸ் இருக்கு, ஷெல் ஆஃப் பிரம்மாண்டம் அது வெளியில ஒரு ஷெல் இருக்கு. இது வந்து இதெல்லாம் லோவர் லோகாஸ் எஸ். இதுதான் வந்து வேதிக் ஹிந்து காஸ்மாலஜி. ஓ, இஸ்கான்ல என்னெல்லாமோ பேத்துறாங்க அப்படின்னாக்கா, இஸ்கான் ஒரு பாடம் இல்லை அது. நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்த்தா கூட அது இஸ்கான் போடலைனாலும் வேதிக் ஹிந்து காஸ்மாலஜி, வேதிக் வேதங்கள் பிரகாரம் இது வந்து இதெல்லாம் கணிச்சு அவ போட்டிருக்கா. அப்புறம் நான் அந்த பூலோக பூலோக சார்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் இன்னமும் அவைலபிள் தான். நான் வந்து இங்கிலீஷ் அது 3 மணிக்கு எடுக்கிறேன் அவங்க சொல்லி, அதுல ஒரு பிரபுஜி வாங்கிட்டார். நீங்க சொன்னா நான் வாங்கினேன், நல்லா இருக்கு மாதாஜி, ரொம்ப பெருசா இருக்கு, நல்லா குவாலிட்டி இருக்கு. நான் அப்ளை பண்ணேன், எனக்கு கிடைச்சி கொடுத்து. அண்ட் இது லாங் 6 ஃபீட் இங்கே இருந்து கிழிஞ்சு பார்த்தா 6 ஃபீட்டுக்கு பெருசா இருக்கு. வைடு வந்து 3 ஃபீட்டை விட கொஞ்சம் கம்மி, 2 1/2 ஃபீட் அப்படி இருக்கும். அப்படியே நீங்க சவுத்துல அப்படி ஒட்டிட்டோம்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. நல்ல குவாலிட்டி பேப்பர், ஜாஸ்தி விலை இல்லை, 600 ரூபா. ஐ திங்க் ஹி சைட் 600, 600 650க்குள்ளதான் இருக்கும். அப்ப நம்ம இதுலயே இருக்கு, அது எங்கே வாங்கலாம்னா நம்ம சைட்ல போனோம்னாக்கா அங்க வந்து கம்பல்ஷன் இல்லை. எகெயின் தெர் இஸ் நோ கம்பல்ஷன் இட் ஆல், ஓகே. சும்மா ஒரு நாலேஜ், நம்ம என்னெல்லாமோ ஒட்டி ஒட்டி வைக்கிறோம், என்னெல்லாமோ வாங்குறோம், அதுக்கு இது வாங்கி வச்சுனோம்னாக்கா நமக்கு புரியும். நம்ம வந்து நம்ம அர்த்தம் எங்க இருக்கு, கோலோக்கம் இருந்தவன் இருக்கு, சம்பு தாம் எங்க இருக்கு, தேவி தாம் எங்க இருக்கு, தேவி எல்லாம் உபாசனை பண்றாங்க இல்லையா, அவங்க இருக்கிற உலகம் எங்க இருக்கு எல்லாம் தெரியணும். கிருஷ்ணன் எங்க இருக்க எல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கள், அதனால தான் அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எஸ். அடுத்தது என்னது, சத்துஸ்லோக்கில 9, மச்சித்தா மத்தத பிராணா போதயந்த பரஸ்பரம் ச கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. எனது தூய பக்தர்களின் சிந்தனைகளில் எண்ணில் சிந்தனைகள் எண்ணில் மூழ்கி உள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். சோ தேர் ஆல் இப்படி டோட்டலி இவங்க எந்த நேரமும் அவ இப்படி சும்மா இருக்கானா மனசுக்குள்ள இதுதான் கிருஷ்ணனோட இதுதான் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அப்ப அந்த ஜபா பண்ணலாம், அந்த அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு வேணா போகலாமா, போற வழியில ஆபீஸ் போற வழியில இருக்கு, இல்ல மார்க்கெட்ல இருந்து வர வழியில இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கும். அந்த கோயிலுக்கு இஸ்கான் கோயிலையும் போயிட்டு வரலாம், கிருஷ்ணரையும் ஒன்று தொழுதா போல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது கிளாஸஸ், அதுக்கப்புறம் அந்த கிளாஸுக்கு வேணா அதையும் இன்னைக்கு பாக்கலாம். ஒரு பாகவதம் மாதா சொல்லியும் கால 8 மணிக்கு பாகவதம் இருக்கு, 8 மணிக்கு இங்கிலீஷ்ல சொல்றேன், அதையும் கேட்டுக்கலாம். காத்தால 6:30 இருக்கு, அது உங்களால முடியாது, ஏன்னா இந்த 18 டேஸ் முடிஞ்சாச்சுன்னு நீங்க அதை அட்டன் பண்ணலாம். 6:30 இருந்து 7:30 வரைக்கும் பாகவதம் தமிழ்ல. ஸோ அது வந்து நீங்க எல்லா ஐடியா எல்லாம் வீடுகளையும் நாங்கள் கொடுத்துருவோம். ஒன்லி தட் வி நீட் யுவர் டைம், வி நீட்னா என்னது, நமக்கு எல்லாருக்குமே ஈவன் ஐ நீட் டைம், டைமே கிடையாது கிடையாது. கிளாஸ் அட்டன் பண்ணி போய் நிறைய பல கிளாஸஸ் நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் ப்ரிஃபர் பண்ணும் எந்த கிளாஸ் நான் அட்டன் பண்ணும், வீட்டு வேலையும் நடக்கும் இதையும் நடக்கும். அப்ப நிறைய நான் வந்து ஐ ஃபோகோயிங் மெனி கிளாஸஸ் பிகாஸ் ஐ கான்ட் அகாமடேட் எவ்ரி திங். ஒரே டைம்ல ஒரு 4 கிளாஸ் நடக்கும். இப்ப நான் வந்து தேர்ந்தெடுப்பேன் எந்த கிளாஸ் பெட்டரோ, சரி இன்னைக்கு வேணா இதை எடுக்கிறேன், நாளைக்கு வேணா அந்த கிளாஸ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்றேன். அப்ப அந்த மாதிரி நிறைய இருக்கும் எல்லாம் கேட்டு கேட்டு. அப்ப என்னது, தூய பக்தர்கள் சிந்தனையிலே எண்ணில் மூழ்கியுள்ளார்கள், அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காகவே. எனக்கு தொண்டுனா என்னது, எனிதிங் பா, ஒரு பாகவத கதை கேட்கறதும் ஒரு தொண்டு தான், ஜப்பா பண்றதுல அதுவும் ஒரு தொண்டு தான், கோயில் போறதுல ஒரு தொண்டு. என்ன நம்ம பண்ணினாலும் அது வந்து பகவான் கோயில், இதெல்லாம் டிவோஷனல் சர்வீஸ் தான் அர்த்தம். சோ அதாவது எனக்கு வேண்டி அர்ப்பணிக்கிறேன், நம்ம டைம் கொடுக்குறோம், அதுக்கு வேண்டி நம்ம வீட்டு வேலையெல்லாம் நிறுத்தி வச்சு பாக்கியோட வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம பண்றோம். இல்ல நம்ம டிராவல் பண்ணும்போது கூட ஜப்பா எல்லாம் பண்ணலாம். அப்போ என்ன, உங்களுக்கு வேலையும் நடக்கும். நீங்க மாதிரி டிராவல் பண்றது பின்னாடி உட்காந்துருக்கோம், என்ன பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், இல்ல கார்ல நீங்க ஓட்டலைன்னா பின்னாடிதான் உட்காந்துருக்கணும், அப்படி ஜப்பா பண்ணிட்டே போகலாம். ஸோ என்னை பற்றி தங்களுக்கு அப்புறம் என்ன, பரஸ்பரம் அவன் வந்து டிவோட்டிஸ் வாட் கிருஷ்ணாவோட அந்த கதையை நீ கேட்டியா, அதுல எப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லாம் அது பரஸ்பரம் வந்து பராமரி
பேசிக்கிறதுலயே வந்து ஒருவர்கள் உபதேசித்துக் கொள்வதில் அவர்கள் பெரும் ஆனந்தத்தை அடைகிறார்கள். திருப்தியும் இருக்கு, அவர்களுக்கு ஆனந்தமும் இருக்கு. மூணாவது சதுஷ்லோகில மூணாவது ஸ்லோகம், தேஷாம் சத்தத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே ததாமி கொடுத்தேன். என்ன கொடுக்கிறார்? அந்த மாதிரி புத்தியும் கொடுக்கிறார். அவங்க எனக்கு அன்புடன் தொண்டு செய்வதில் இடையறாது ஈடுபட்டவர்களுக்கு என்னிடம் வந்து அடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். அதுக்கு பிரத்யேகமா முயற்சி ஒன்றும் பண்ணவே வேண்டாம். இவ்வளவு நான் பண்றேன்னு எனக்கு ப்ளீஸ் கொண்டு போவியா? எனக்கு கோலோகத்துக்கு எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். நீங்க பாட்டு ஒரு டியூட்டி பண்ணிட்டே இரு, இந்த மாதிரி டிவோஷனல் டியூட்டி பண்ணிட்டே இரு, நானே உனக்கு வந்து அது போல ஒரு என்னது என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன்னு பகவத்கீதால அவர் சொல்லியிருக்காரு. ததாமி புத்தி யோகம் தம், அந்த மாதிரி ஒரு புத்தியை நான் கொடுக்குறேன். ஏனமா உபயாந்தி, என்கிட்ட வந்து சரணடையறதுக்குள்ள புத்தியை நான் வந்து உனக்கு அருளுவேன். நீங்க என்ன பண்ணும், ஜஸ்ட் என்னை வழிபாடு பண்ணுவ, என்னை வழிபடணும்னா என்னது ஒன்னும் நமக்கு எல்லாம் பெரிய எல்லாம் விஷயம் சொல்லவே இல்லை. யாகம் பண்ணி யஜ்யம் பண்ணு, கோயிலுக்கு போறதுக்கு கூட நம்ம ஒண்ணும் பிரிஸ்கிரைப் பண்ண இந்த கலியுகத்துல வந்து சொல்லவே இல்லை, நேரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லு. மோஸ்ட்லி எல்லாருக்கும் அதுதான் இல்லையா, நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம பண்றோம். ஜபா பண்ணதான் சொல்லு, நாம ஜபம் தான் இந்த கலியுகத்துக்கு உகந்தது. அப்ப நீங்க வந்து நாமஸ்மரணம் எப்பவும் பகவான் நாமஸ்மரணத்தை இருந்துன்னு பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா டெஃபினெட்லி வில் கோ டு த லார்ட்ஸ் அபோவ். தேஷாம் அத் ஃபோர்த் லாஸ்ட் ஒன், தேஷாம் ஏவானுகம் பார்த்தம் அஹம் அஜ்ஞான ஜம்தம நாசயாமி ஆத்மமாபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. அவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தில் வசிக்கும் நான். இதயத்துல என்ன மாதிரி எந்த ரூபத்தை வசிக்கிறார்? நாலு கை ரூபத்தை பரமாத்மா வசிக்கிறார். அவர் என்ன சொல்றார்? நான் வந்து உங்கள் இதயத்திலையும் இருக்கேன், உங்களிடம் விசேஷ கருணை காட்டுவதற்காக நான் என்ன பண்றேன், அறியாமை உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் ஒரு ஞான தீபம், ஒரு ஒரு விளக்கேத்தினா எப்படி அந்த இருள் அகன்று போய் விடுறதோ, ஒரு அதே போல வந்து ஞானம்ங்கிற ஒரு தீபத்தை நான் ஏற்றி அந்த இருள் அஜ்ஞானம் வந்து போக்கிடுறேன். அஜ்ஞான திமிரா வந்து நம்ம படிக்கிறோம் இல்லையா அந்த ஸ்லோகம், அதான் அஜ்ஞானத்தை அஜ்ஞானம் என்னது ஞானத்தை அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்குறேன். அப்ப அந்த தீபம் மாதிரி ஒரு விளக்கேத்தி பிரகாசத்தை இதை இருட்ட போக்குற போல ஞானம் சொல்ற தீபம் வந்து என் தீபத்தை ஏத்தி உங்களுக்கு அஜ்ஞானத்தை நான் போக்கிடுறேன். அறியாமையினால் பிறந்த இருளை ஞானம் எனும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கிறேன். இங்க வந்து சுகர் பரீட்சை மகாபாரத இது பாகவதத்துல அந்த பரீட்சித் மகாராஜா இது சொன்னேன் உங்கள்கிட்ட, அவருக்கு 7 நாள்ல டெத் வர்றது தெரிஞ்சோன்னா அவர் போயிட்டார். சுகர் சுகர்ங்கிறது யாரு? அந்த கிளி, கிளி ரூபத்துல அவர் வந்து பாகவதம் சொல்றார். அது இந்த போட்டோல கொடுத்துருக்கு. இதுல வந்து கபிலர் தேவகூர்த்தி, கபிலர் வந்து பகவானோட அவதாரம் தான். அவ வந்து தேவகூர்த்தி, அவ அம்மா, அவ அம்மாக்கே ஞானத்தை வழங்குற அவ்வளவு. அப்ப என்னது கபிலர் உபதேசங்கள் சாங்கிய யோகா, இது இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஸ்டோரி வரும். இது யாராவது நாராயணியெல்லாம் படிச்சிருக்கா அதுல வரும், ஒரு தசகமே ஃபுல் ஆஃப் கபிலா தேவகூர்த்தி அது வரும். சோ இது நாராயண மீன்ஸ் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் பாகவதம் தான். ஸோ அந்த பாகவதத்துல கொடுத்துருக்கு இந்த மாதிரி எல்லாம் அம்மாக்கு ஞானம் வழங்குறதுக்கு அந்த கபிலர் இருக்கார். கபிலர்ங்கிறது வந்து இது கபில என்னது கபில முனி, இது குருவோட அவதாரம் தான், பகவானோட அவதாரம். ஹரே கிருஷ்ணா. இப்போ ஆயிடுச்சு, சதுஷ்லோகி ஆயிடுச்சு. ஓகே, 4 இம்பார்ட்டன்ட் ஸ்லோகி ஸ்லோகம் ஆயிடுச்சு. அடுத்ததெல்லாம் அப்போ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு, எல்லாமே இம்பார்ட்டன் தான். அது வந்து ஃபுல் பகவத்கீதாவுக்கும் 4 சதுஷ்லோகி பாகவதம்னு ஒன்று இருக்கு, அது போல இந்த சதுஷ்லோகி பகவத்கீதா தேவலோ வியாசிமே. என்ன சொல்றார்? நீங்க வந்து பெரிய ஆளுதான்ப்பா அப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார் இவர். என்ன பரம்பிரம்மா, நீங்க வந்து என்னது நீரே பரபிரம்மன், பரம் தாமா நீங்க இருக்கிற இடம் என்னது உன்னது உன்னத இருப்பிடம், பவித்ரம் நீங்க ரொம்ப பியோர் பவித்ரம் மிகவும் தூய்மை தூய்மையானவர், பரமம் பவான் பவித்ரம் பரமம் பவான் பரம சத்தியம் நீங்கள், நீரே நித்தியமானவர் திவ்யமானவர் ஆதிதேவர் பிறப்பற்றவர் மிகப்பெரியவர். புகழ்ந்து தழுறார் அர்ஜுனா உண்மை பற்றி. இந்த உண்மையை யாருக்கெல்லாம் தெரியும்? ஆதி தேவம் சொல்லி ஆகுஸ்துவாம் ரிஷய சர்வே தேவர்ஷிர், யாரெல்லாம் தேவர்கள் நாரதர்கள் நாரது ரிஷிகள் எல்லாருக்கும் இதெல்லாம் பத்தியும் தெரியும். இந்த நாரதர் அசித்தோ தேவலோ வியாசர் எல்லாரும் சொல்றாங்க. இப்ப நீங்களே உங்களை பத்தி சொல்றீங்க, நீங்க எவ்வளவு பெரிய கடவுள்னு அப்படின்னு. சோ உண்மை பற்றி இந்த உண்மையின் உண்மையினை நாரதர் அசித்தர் தேவலர் வியாசர் போன்ற மிக சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர். இப்பொழுது நீரே இதனை எடுத்து அறிவித்துள்ளீர். இப்பொழுது என்ன கொடுத்தேன் படம் சொல்லும் கதை, கிருஷ்ணர் உத்தவர் மைத்ரேய ரிஷி
இந்த ஜட உலகிலிருந்து புறப்படும் போது பகவான் கிருஷ்ணர் தனது நெருங்கிய நண்பர் உத்தவருக்கு என்ன கொடுத்தார், உத்தவ கீதை கொடுத்தார். அதுதான் இந்த பிக்சரோட ஸ்டோரி கொடுத்துருக்கு. எஸ் ஸோ வந்து அர்ஜுனா வந்து இது அர்ஜுனா இஸ் ஜஸ்ட் பிரேசிங் த லார்ட். சர்வம் ஏதத்ருதம் மன்யே என் மாம் வதசி கேசவ நைதே பகவன் வியக்திம் விதுர் தேவான தானவாக. கிருஷ்ணா, தாங்கள் எனக்கு கூறியவற்றை எல்லாம் உண்மை என நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு சந்தேகம் இல்லை, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், எல்லாம் ஏற்றுக்கிறேன். பகவானே, தேவர்களோ அசுரர்களோ உமது வியக்தித்வத்தை அறிய முடியாது. நீங்க சொல்றீங்க, எஸ் நான் அதுவும் ஏத்துக்கிறேன். ஏன்னா அவளாம் அதுக்கப்புறம் வந்தவா தான், நீங்க தான் ஆதி தேவர். இப்போ உங்களை பத்தி புரியணும்னா அவளுக்கு கூட தெரியாது, தேவர்களுக்கும் தெரியாது, அரசர்களுக்கும் தெரியாது. உங்களோட என்ன இங்கெல்லாம் பரவி இருக்கீங்க, எல்லா இடத்தையும் பிரபாவம் இருக்கு இல்லையா, அவரோட அவளுக்கு கூட தெரியாது. ஸ்வயம் ஏவாத்மநாத்மானம் வேதத்வம் புருஷோத்தம பூதபாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே. உத்தம புருஷரே, அனைத்திற்கும் மூலமே, அனைவருக்கும் இறைவனே, தேவர்களின் தேவரே, அகிலத்தின் இறைவனே. அப்பா, நீ என்ன பாக்கி இருக்கிற அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் போட்டு அவரை புகழ்த்தி தள்ளுற, ஏன்னா அவர் அவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றாரு எல்லாம். இறைவனே, உண்மையில் உனது சுய அந்தரங்க சக்தியின் மூலம் நீரே உண்மை அறிவீர். உங்களுக்கு வந்து உங்களோட சக்தினாலதான் உங்களால புரிஞ்சுக்க முடியறதே தவிர, பாக்கி உள்ளவர்கள் இதெல்லாம் பவரே இல்லை, எங்ககிட்ட எல்லாம் அந்த மாதிரி ஒரு பவரே கிடையாது, அந்த மாதிரி சக்தியும் கிடையாது. எங்களுக்கு வந்து உங்களை பத்தி புரிஞ்சுக்கணும்னா அவ்வளவு ஆற்றல்கள் நீங்க யாருக்கும் இல்லை அப்படின்னு. கதம் வித்யாம் அகம் யோகின் ஸ்வாம் சதா பரிச்சிந்தையன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்தையோ அசி பகவன் மயா. உன்னத யோகியா யோகி யோகம யோகியாக யோகியாகிய கிருஷ்ணரே, உன்னத யோகி ஆகிய கிருஷ்ணரே, நான் உண்மை இடையறாது நினைப்பதும் அறிவதும் எங்கனம். எப்படி நான் வந்து உங்களை வந்து கண்டினியூஸா வித்வுட் ஃபர்கெட்டிங் ஈவன் ஒரு சிங்கிள் மூமெண்ட் நான் வந்து உங்களை மறக்காம எப்போ நினைவு கொள்ளணும், அது நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். நம்மள மாதிரி ஒரு இன்னசென்ட் பாவம் அர்ஜுனா. பகவானே, வேறு எந்த உருவங்களையும் உண்மை நினைவு கொள்ள முடியும், கிருஷ்ண ரூபம் ஓகே, அது இல்லாமையும் நான் வந்து வேற எந்த ரூபத்திலாம் உன்னை வந்து நினைவு கொள்ள முடியும் அப்படின்னு. விஸ்தரேண ஆத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூய கத திருப்திர்ஹி ஷிண்பதோ நாஸ்தி மே அமிர்தம். என்ன சொல்றாரு, எனக்கு திருப்தியே ஆக மாட்டேங்கிறதே, அவங்களை பத்தி வைபவங்கள் எல்லாம் கேட்க கேட்க திருப்தியா, கேட்க கேட்க அமிர்தம் மாதிரி இருக்கு, அதனால திரும்பி திரும்பி சொல்லுங்க, நீங்க இங்கெல்லாம் பரவி இருக்கீங்க. ஜனார்தன, உங்களது வைபவங்களின் யோக சக்தியை பற்றி தயவு செய்து விவரமாக கூறவும். உண்மை பற்றி கேட்பது நாம் ஒருபோதும் நிறைவடைதல் போரும்னே ஆக மாட்டேங்கிறது, இன்னும் கேட்க கேட்க இன்னும் கேட்கலாம். அதனாலதானே இவ்வளவு எல்லாம் பகவத்கீதால எல்லாம் ஏன் வரா எல்லாரும், இப்ப நீங்க பாக்குறோம் இல்லையா, இப்ப நீங்களே நம்ம கிளாஸ்ல வந்து ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்ல அவ்வளவா. ஒரு கிளாஸ்ல எப்படின்னா நிறைய வந்துட்டு தான் இருந்தாங்க, இப்ப ஒரு கமிட்டட், இப்ப என்ன அப்படி அவரு ஹையர் லெவலும் போயிட்டான், ஹையர் லெவல் போனாலும் என்ன அதுக்கு ஒரு கமிட்மெண்ட், அதுவும் ஒரு 6 மணிக்கு செலவு நடந்துட்டு இருக்கோம், அப்ப அதுவும் இதையும் அட்டன் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம். இல்லாட்ட வேற 3 PM 7 PM தேர் மெனி பீப்புள் ஆர் அட்டெண்டிங் ஹையர் கிளாஸ் இந்த 4th 5th லெவல் எல்லாம் போறவெல்லாம் அவங்க அட்டன் பண்ணுவாங்க. என்னன்னா இது என்ன போருமே ஆக மாட்டேங்கிறது, பகவானுடைய இந்த பேசிக் ஏ ஃபார் ஆப்பிள்னு தான் ஆரம்பிக்கிறவங்க இதுல, அதுல இருந்து கேட்கற திரும்பி வரா மனுஷா. ஏன்னா மனிதர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பகவான், ஏன்னா நம்ம பேசிக்கல என்ன இந்த ஆத்மாங்கிறது எல்லாம் அங்க பகவான்கிட்ட தான் வந்திருக்கு, விர் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லார்ட். அப்போ அங்க போறதுக்கு தான் நமக்கு எங்கும் எங்க நம்ம எங்கே வந்திருக்கோமோ அங்கதான் ஹோம் நினைப்பு எங்க வச்சிருக்கோம், நம்ம எல்லாம் பிக்னிக் போறோம் அப்பாடா வீட்டு வந்து வீட்டுல வந்து ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டாதான் நமக்கு நிம்மதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எத்தனை டைம் நம்ம வீட்டுல வந்து படுத்துனோமா அப்பா, அதுல உள்ள சுகமே தனிதான், எங்கதான் சுத்தி வந்தாலும் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் எப்ப நம்ம வீட்டுக்கு வருவோம்ன்றது. அது போலதான் நம்ம வீடுங்கிறது பகவானுடைய இடம் தான், அங்கே தான் வந்திருக்கோம், நமக்கு அங்க போறதுக்கு தான் ஆசை, அதனாலதான் மனசு என்னது ஆத்மா உள்ளே தவிக்கிறது, பகவானை பத்தி கேட்கறது ஆனந்தப்படுறது, அதெல்லாம் நம்ம முகத்தில் அகற்றின் அழகு முகத்தில் தெரியுங்கிற போல நம்மளோட வெளிப்பாடு அது வந்து முகத்துல தெரியும், நம்ம ஆக்ஷன்ல தெரியும், காது சொல்லும் கேட்கணும் கேட்கணும் இங்க வரதே, நம்ம கை எல்லாம் தூக்கம் தான் முடிச்சுட்டு 6 மணிக்கு முன்னாடி வந்தாச்சு எல்லாரும், ஏன் நம்ம எல்லாம் இப்ப வரோமே, இதெல்லாம் பிகாஸ் வி வுட் லைக் டு ஹியர் அபவுட் லவ் காட் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். அது வந்து போருமே ஆக மாட்டேங்கிறது, அமிர்தம் மாதிரி நிக்கிறது தான். ஸோ உண்மை பற்றி கேட்பதில் நான் ஒருபோதும் நிறைவடைவதில்லை, ஏனெனில் உண்மை பற்றி அதிகமாக கேட்கும் போது உமது வார்த்தைகளின் அமிர்தத்தை நான் அதிகமாக சுவைக்க விரும்புகிறேன். இன்னும் உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு போய் பகவான் சொல்ற, அவர் கேட்கணும் அதான் டிவோட்டி ஒண்ணு கேட்கணும், அவர் வந்து எஸ் தந்தருளினேன் ததாசு அப்படின்னு நம்ம ஆனா கேட்கறது இதுதான். ஏன்னா யூ பிகம் டிவோட்டி, கேட்கறேன்னா யார் வேணா கேட்கலாம் அப்படிங்க, ஒரு டிவோட்டியா இருந்தா ஒரு டிவோட்டியானா கேட்க மாட்டோம். ஆனாலும் அர்ஜுனன் என்னன்னா இன்னொரு ஆசைனால இன்னொன்னு பாக்கணும், இன்னும் உங்களோட எல்லாம் கேட்கணும், அந்த மாதிரி ரொம்ப ஆசைப்படுறேன். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஹந்ததே கதயிஷ்யாமி திவ்யாத்தம விபூதய பிரதான்யத, பிரதானமா இருக்கிறத சொல்றேன். குரு சிரேஷ்ட நாஸ்யந்தோ விஸ்தரே விஸ்தரஸ்யமே நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யமே. புருஷோத்தமரான முழுமுதல் கண்ணன் கூறினால் அப்படியே ஆகட்டும்.
வெயிட்டிங் டு சர்வஸ் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரிதான் அந்த கிருஷ்ணரோட நிறைய இதெல்லாம் பார்த்தனா அப்படின்னா இதுல கொடுத்துருக்கா. ஜஸ்ட் வெயிட்டிங் டு சர்வஸ், நம்ம வந்து டிவோட்டி ஆனா போறோம், வேற ஒண்ணுமே நம்ம எதிர்பார்க்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் டிவோட்டி ஆனா போறோம். நம்ம மனசுக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சு இருக்கோம், ஏதோ ஒரு கோயில் போகணும்னு ஆசை இருக்கும், என்ன ஒரு சின்ன சரி ஏதோ ஒரு ஆசை இருக்கும், அப்ப என்ன ஆயிடும், அது வந்து நம்ம நிறைவேற்றிடுவார். அப்ப நம்ம திங்க் பண்ணுவோம், நான் என்னைக்கும் இதை திங்க் பண்ணி பார்த்தேன், நான் என்னைக்கும் போகணும்னு நினைச்சேனே, அது ஆயிடுத்து சாத்தியமாறுதே, எப்படி இது? ஸோ யூ கேன் கோரிலே நம்ம வந்து முடிச்சு போடணும், ஓ பகவான் தான் இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் நிறைவேற்றுறாரா, இப்போ தேங்க்யூ பகவானே அப்படி தோணும். பட் அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்தா தான் தெரியும். பிகாஸ் என்னோட லைஃப்ல நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் சும்மாவே பகவத்கீதை படிச்சிருந்தேன், இந்த கோவிட் சமயத்துல தான் நிறைய, ஏன்னா வெளியில போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு ஆக்டிவிட்டி இல்லை, என்ன பண்ண முடியும், சும்மா பகவத்கீதை படிச்சுட்டே இருப்பேன். 3 நாளைக்கு 600 700 ஸ்லோகாஸ் படிக்கலாம் அப்படின்னு படிச்சிருந்தேன். எனக்கு தெரியாது இந்த இஸ்கான்லயும் இதுதான் சொல்லி கொடுக்குறாங்க தெரியாது, ஏதோ வாட்ஸ்அப்ல வந்தது, எங்க ரிலேட்டிவ் யாரோ தான் கொடுத்தா. சரி ஒரு 18 டேஸ்ல பகவத்கீதாவா, சரி ஆல்ரெடி நான் படிச்சிருந்தானே என்ன என்னதான் சொல்றா பாப்பான்னு. அப்ப அது வந்து வேற ஒரு இஸ்கானா இருந்தது, அங்க படிச்சு அங்கேயும் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணப்பறேன். இஸ்கான் மங்களூர்ல தமிழ்லயும் சொல் இங்கிலீஷ்லயும் சொல்லித்தரா அப்படின்னு சொன்னாங்க. இங்கிலீஷ் அண்ட் அதர் லாங்குவேஜஸ் இருக்கு மங்களூர்ல. ஓ சரி, நம்ம தமிழ்ல படிச்சோமே இங்கிலீஷ்லயும் படிக்கணும். இங்க வந்துட்டு இப்ப இன்னைக்கு மங்களூர்ல இருக்கேன், சேவை பண்ணலாம் சேவை பண்ணலாம்னு சொல்லிட்டு சேவைக்கு நேரம் இல்லாம இப்ப போயிட்டு இருக்கோம். அவ்வளோ பகவானுக்கு எப்படி தெரியும் நீ பகவத்கீதை படிக்கிற, சரி இந்த அப்போ ஜாயின் பண்ணி இஸ்கான். இஸ்கான்னா அப்ப நான் எனக்கு என்ன பிராங்க்லி சொல்ல போச்சுன்னா இஸ்கானா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா தான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது தான் நினைச்சிருந்தேன். தெரியாது வைஷ்ணவா இருக்கா கல்ச்சர் இவாழ் ஒண்ணுமே தெரியாது. உள்ள போய் பார்த்தா நம்ம என்ன ஒரு வாழ்க்கை வாழ்றோம், ஒரு ஒரு அனிமல் லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னமா சொல்லித்தரா, சொல்லித்தரானா நாட் எக்ஸ்பிளைனிங், என்ன ஒரு ஒரு இது களஞ்சியம் மாதிரி இருக்கு, அது எடுக்க எடுக்க ஒரு இது வந்துட்டே இருக்கு, எப்படி எல்லாம் இருக்கணும் ஒரு ஹியூமன் பீங்கானா எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பகவத்கீதாலேயே உதாரணம் கொடுத்து, பாகவதத்துலயும் ஒரு உதாரணம் கொடுத்து எல்லாம் சொல்லித்தராளே. ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணி ஏண்டா வச்சா மிஸ் பண்ணிருப்போம். இப்போ எத்தனை பேர் வந்து வராங்க இல்லையா, வர்றது இல்லை, அது ஒரு வாட்டி தேய்ச்சி கண்டு போயிடுச்சுனா இதுதானே நம்ம நாம பார்த்துட்டு இருந்தோம், இதுதானே நம்ம ஆல் திஸ் டேஸ் வி வர் வெயிட்டிங் டு கெட் திஸ் லைஃப், இந்த வாழ்க்கை வாழறதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிருந்தோம்னு அப்பதான் புரியும். ஸோ பகவத்கீதை சும்மா படிச்சு போயிட்டு என்ன நன்னா முங்க அதுலேயேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார் அவர். அது என்னோட விஷயத்தை ரொம்பவே கரெக்டாக படுது, நான் அதுவும் இம்மிடியேட்டாக நான் ரியலைஸ் பண்ணேன். அப்புறம் அப்புறம் தான் பி தோணும், சும்மா தானே படிச்சுருந்தேன், நான் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு தானே படிச்சிருந்தேன், பகவான் தெரிஞ்சு படிச்சு உள்ள இருக்காரே சாட்சியா, சரி உனக்கு இதில் ஒரு நாட்டம் இருக்கா, இந்த அப்போ வேற ஒரு கிட்டி பாட்டி வேற ஏதாவது பிக்சர்லாம் பார்க்க நாட்டம் இருக்கா, வேற எதுலையோ அனுப்பியிருப்பா இருக்கும் எனக்கு தெரியாது. ஸோ இதில் என்ன சொல்றேன், பகவானுவாச்சு அகந்தரியா புருஷோத்தமராக நீ படித்தேன் இல்லையா, ஆமா புருஷோத்தமரான் முழுமுதல் கடவுள் கூறுகிறார், அப்படியே ஆகட்டும், நான் எனது தெய்வீகமான தோற்றங்களை பற்றி உனக்கு கூறுகின்றேன், இவர் கேட்டத்தான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இவர் வந்து நான் எல்லாம் காட்டித்தரேன்றார். ஆனால் என்ன சொல்றார், முக்கியமானவற்றை மட்டுமே கூறப்போகிறேன், ஏனெனில் அர்ஜுனா எனது வைபவங்களோ எல்லையற்றது, எல்லாத்தையும் சொல்றதுக்கு எனக்கே தெரியாது, நான் இங்கெல்லாம் பரவியிருக்கேன்னு, அது வந்து ரொம்ப நிறைய இடத்துல நான் பரவியிருக்கேன். சோ முக்கியமானவற்றை பிரதானமா இருக்கிறது மாத்திரம் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்ப வந்து நீங்கெல்லாம் உங்களை அட்மிட் பண்ணிடுறேன், நீங்க வந்து நம்ம கிளாஸ் இப்போ எத்தனை பேர் இருக்கோம், என்னையும் இன்க்ளூட் பண்ணி 8 7 பேர் இருக்காள் இல்லையா, நான் பார்ட்டிசிபேட் சாரி அட்மிட் பண்ணிடுறேன், எல்லாரும் யூ ஆல் கேன் டேக் பார்ட். கமலா மா ஓ அனிஷா மாதாஜி வந்துட்டாளா, ஓகே கமலா மாதாஜி அண்ட் அனிஷா மாதாஜி ஃபர்ஸ்ட் அடங்கோ. ஓகே நீங்க வந்து இந்த 12 ஆதித்யர்கள்லேருந்து ஒருத்தர் வந்து 12 ஆதித்யர்கள் படிங்கோ, இன்னொருத்தர் விஸ்வா கிருஷ்ணர் வந்து என்ன இதை 21லேருந்து 38 வரைக்கும் சொல்றார், நான் என்னமா இருக்கேன்னு, கிருஷ்ணராகிய நான் 12 ஆதித்யர்களில் விஷ்ணுவாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து 12 ஆதித்யர்களின்னு சொல்லுங்கோ, வேற ஒருத்தர் வந்து விஷ்ணுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கோ. ஓகே ஸோ கமலா மாதாஜி அண்ட் யாரு அனிஷா சொன்னீங்க, ஆ மீனாட்சி மாதாஜி அட்மிட் பண்ணியிருக்கலா, ஓகே மீனாட்சி மாதாஜி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் படிங்க. ஓகே எஸ் இருக்கல கமலா 12 ஆதித்யர்களில் யாரை சொல்லுங்க. கமலா மாதாஜி இருக்கலா மியூட்ல இருக்காளே, ஷீஸ் நாட் ஆன் அ சீட். ஓகே வேற யார் ரெடியா இருக்கள், வனிதா மாதாஜி நான் பண்றேன் மேம். படிங்க. விஷ்ணுவாக இருக்கிறேன். வெரி குட். வானில் ஒளிர பவையுள் சூரியனாக இருக்கிறேன். படிங்க மாதாஜி, வனிதா மாதாஜி. மருத்துகள் தேவலாக கட்டுப்பாட்டுகளில் கட்டுப்பாட்டாளர்களில் மரிசியாக இருக்கிறேன். சத்தங்க வரதுல நட்சத்திரங்களில் மரிஸ் சந்திர நட்சத்திரங்களில் மீனாட்சி மாதா அவசரமா போய் வனிதா மாதா சொல்லி எனக்கு கேட்கவே மாட்டேங்கிறது. வேதங்களில் சாம வேதமாக இருக்கிறேன். தேவர்களில் இந்திரனாக இருக்கிறேன். புலன்களில்
மனமாக இருக்கிறேன். வாழும் உயிரினங்களில் வாழ்க்கை சக்தியாக இருக்கிறேன். 18 11 ருத்ரர்களில் சங்கரன் சிவபெருமானாக இருக்கிறேன். யக்ஷ ராட்சசர்களில் குபேரனாக இருக்கிறேன். படை தலைவர்களில் ஸ்கந்தன் முருகனாக இருக்கிறேன். போறோம் போறோம் நீர்நிலைகளில் போறோம் போறோம் மாதாஜி போறோம். அடுத்தது வேலை வாழ்க்கை சான்ஸ் கொடுக்குறேன். இப்ப இதுல என்ன தெரியாது, 11 ருத்ரர்கள்ல சங்கரனா இருக்கு என்ன அப்படின்னா, இந்த சிவபெருமான் சிவபெருமானாவும் அவர் தான் இருக்காராம். அப்ப இவ்வளவு நாள் நம்ம சண்டை போட்டது என்னத்துக்கு? சண்டை நாம போடல, முட்டாள்கள் சண்டை போடலையே. அவங்களா சிவாயிச்சு, நாங்களா வைஷ்ணவாயிச்சு, மூளை இல்லாம சண்டை போடுறவதான். ஏதாவது இந்த நாலு நாலு இது வித இது சொன்னேனே, வர்ணாசிரமம், அதே தப்பு தப்பா புரிஞ்சுன்னு இன்னைக்கும் தப்பு தப்பா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் அப்படிதான், நான் வந்து சங்கரனை வழிபடுறேன், அப்ப நான் விஷ்ணு வழிபட மாட்டேன், நான் விஷ்ணு வயிற்று, நான் சிவனை வழி. ஐயா அவரே தான் எல்லாமே, அவரே சொல்றாரு 11 ருத்ரர்கள்ல நான் சங்கரனா இருக்கேன்னு. 21வது ஸ்லோகம்ல இருந்து 38வது ஸ்லோகம் வரைக்கும் அவர் தீர்மானம் வச்சார். அப்புறம் என்னது, படைத்தலைவர்களில் சேனாபதிகளில் நான் ஸ்கந்தனா இருக்கேன், முருகனும் நான் தான் அப்படிங்கிறார். அப்ப யார் நம்ம நம்ம முட்டாள்னு நினைக்கிறோமா, இல்ல பகவான் சொல்றது தப்புன்னு சொல்லணுமா? அப்போ இந்த ஆன்சர்ஸ் இட் கிவ்ஸ் ஆல் தி ஆன்சர்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து அனிஷா மாதாஜி, கேள தமிழ் படிக்க தெரியும் இல்லையா? கிருஷ்ணா இருக்கே மேம். அப்ப நீங்களும் ஆறுமுகக்கணி இருக்கேளா? ஆறுமுகக்கணி ஹரே கிருஷ்ணா, ஆறுமுகக்கணி இருக்கேளே. அப்ப நீங்க அப்ப யார் மாதாஜி, இது படிக்கிறீங்களா? நீர்நிலைகளில் நீர்நிலைகளில் பெரும் கடலாக இருக்கிறேன், முனிவர்களில் பிருகுவாக இருக்கிறேன், அதிர்வுகளில் ஓமாக இருக்கிறேன், யாகங்களில் ஜபம் ஹரே கிருஷ்ணராக இருக்கிறேன், அசையாதவைகளில் இமயமலையாக இருக்கிறேன், மரங்களில் அரச மரமாக இருக்கிறேன், தேவரிஷிகளில் நாரதராக இருக்கிறேன், தேவலோக பாடகர்களில் சித்திரரதனாக இருக்கிறேன், சித்தர்களில் கபிலராக இருக்கிறேன், குதிரைகளில் உச்சை சிரவசாக இருக்கிறேன், தேவலோக யானைகளில் ஐராவதமாக இருக்கிறேன், மனிதர்களில் மன்னனாக இருக்கிறேன், ஆயுதங்களில் வஜ்ரமாக இருக்கிறேன். இதுல என்ன தெரியாது, யாரோ மன்னன்லாம் அந்த காலத்துல மன்னர்கள்லாம் பகவான் சொல்ற நான் மன்னனாகவும் இருக்கேன் அப்படின்னு. அவள் அவ்வளவு ஒரு இதுக்கு அப்பலன்ஸ் இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பா. அப்புறம் யானைகள்ல ஐராவதம், அப்புறம் வேற என்ன இருந்தது நமக்கு தெரிஞ்சா போல, நாரதர். இப்ப நாரதர் எப்படி, அவரும் இருக்க பகவானோட அம்சம் தான். தேவ ரிஷிகள்ல நிறைய ரிஷிகள் இருக்கு, அதுல வந்து நான் நாரதரா இருக்கேன். அப்புறம் இந்த மலை இது அதிர்வுகள்ல வைப்ரேஷன்ல வந்து ஓடி சொல்லிட்டே இருப்போம் இல்லையா, ஓ கொஞ்சம் அதை வந்து யோகா பண்றவங்க தெரியும், ஓ எவ்வளவு எடுக்கிறோமோ அதை விட கொஞ்சம் இல்ல ஓ, அப்புறம் அதை விட ஜாஸ்தி இருக்கும். அப்ப இந்த அதிர்வு இல்லையா, அந்த ஓம்லயும் நான் இருக்கேன். அந்த ஓங்கிற அதிர்வு அதிர்வுகள் எல்லாம் வச்சு நான் தான் ஓம் அந்த மாதிரி இருக்கேன். அப்புறம் மரம் வந்து இல்லையா, மரங்கள்ல எல்லாம் அரச மரமா இருக்கேன். அப்புறம் வாக்கியெல்லாம் நமக்கு தெரிஞ்சா ஓகே. ஜபம், ஜபத்துல வந்து ஹரே கிருஷ்ணா யாகங்கள், இவ்வளவு யாகம் பண்றாளே. இந்த யாகம்னா எந்த யாகத்துல பகவான் பகவானா இருக்காருன்னா ஜப்ப யாகம், அது ஜப்பம் பண்றது ஒரு யாகம் மாதிரி. வேற யாகம்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ், நிறைய நிலம போடணும், இல்ல சாமகிரி எல்லாம் இட் நாட் ஈஸி, நெய் நெய்யா கொட்டணும், அப்புறம் நிறைய இந்த இதெல்லாம் போடணும். ஆனா நான் ஜபத்துலயும் நான் இருக்கேன். அப்ப நீங்க ஜபம் பண்ணாலும் அந்த யாகம் பண்ண இஃபெக்ட் கிடைக்கும், ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மத்தலப் ஜபமா இருக்கேன் அப்படிங்கிற, ஹரே கிருஷ்ணராக இருக்கிறேன், ஹரே கிருஷ்ணா ஜபமா இருக்கேன் அப்படி. அப்புறம் இதுல ஓகே வஜ்ரம் ஆயுதம். ஓகே நெக்ஸ்ட் இதுல வந்து யார் என்ன பாக்கி படிக்கிறதுக்கு? ராஜி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா, அன்மியூட் பண்ண முடியுமா மாமனி? ஓகே கமலா மாதாஜி வந்துட்டாளா? இல்லை. சந்தோஷ் பிரபுஜி, நீங்களும் நானும் படிக்கலாம் வாங்க. சொல்லுங்க. இல்ல போய் கூப்பிட்டேன், நீங்க இருக்கலையே, அதனாலதான் ஓபன் பண்ணல, அன்மியூட்ல வந்து ஓபன் பண்ண முடியல. நீங்க சந்தோஷ் பிரபுஜியுமே படிங்க. இப்ப சந்தோஷ் பிரபுஜி அன்மியூட் பண்றாலும் பாக்கலாம். ஹரே கிருஷ்ணா, ஒரு நிமிஷம் இருக்கும். சந்தோஷ் பிரபுஜி இருக்கேடா, இப்படிதான் கேட்டு பார்த்தேன், அப்புறம் அவர் அன்மியூட் பண்ணல அப்போ, ஐ மீன் இப்ப பண்ணிட்டார். இப்ப நீங்க ரெண்டு பேரும் இது படிங்க, பசுக்களில் காமதேனுவாக அந்த மாதிரி படிங்க. சரி சரி. சந்த பசுக்களில் காமதேவனுக்காக இருக்கிறேன். சந்ததியை உருவாக்குபவர்களே, மன்மதனாக இருக்கின்றேன். பாம்புகளில் வாசிகையாக இருக்கின்றேன். தேவலோக பாம்புகளில் ஆதிசேஷனாக இருக்கின்றேன். நீர் தெய்வங்களில் வருணனாக இருக்கின்றேன்.
புறப்பட்ட மூதாதையர்களே, ஆரிய மாணவனாக இருக்கின்றேன். சட்டத்தை வழங்குபவர்களே, யமனாக இருக்கின்றேன். தைத்த அசுரர்களே, பிரகலாதனாக இருக்கின்றேன். கீழடுக்குபவர்களே, காலமாக இருக்கின்றேன். மிருகங்களே, சிங்கமாக இருக்கின்றேன். பறவைகளே, கருடனாக இருக்கின்றேன். சுத்திகரிப்பவர்களே, காற்றாக இருக்கின்றேன். ஆயுதம் செலுத்துபவர்களே, ஸ்ரீராமனாக இருக்கின்றேன். மீன்களே, சுறா மீனாக இருக்கின்றேன். இதுல யாரெல்லாம் பார்க்கலாம்? கீழ் அடக்குபவர்கள் அப்படின்னா எனக்கு காலம், காலம் வந்து எல்லாத்தையும் மாத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, காலம் மாறும், எல்லாம் மாறி கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ எல்லாம் மாறும், கீழட ஏன்னா அது காலம் வந்து அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங், எல்லாத்தையும் மாத்தி கொடுப்போம் அப்படின்னு. அப்புறம் மிருகங்களே, சிங்கம் தான் வந்து இது சிங்கமா இருக்கேன் அப்படிங்கிறார். பறவைகளில் அவரோட வாகனம் கருடர், வேற என்ன சுத்திகரிப்பது, காற்று, காற்று வந்து எல்லாத்தையும் ஒரு மீன் மார்க்கெட்ல இருந்துன்னா அது ஒரு மாதிரி நாசம் இருக்கும், ஒரு மாதிரி வாடை. அதுக்கப்புறம் ஒரு பூக்கடை வந்துன்னா ஒரு மாதிரி, ஒரு கோயில் வந்துனா அந்த காற்று எல்லா இடத்துலயும் இப்படி பரவி போகும். நம்ம எந்த ஏரியால வரமோ அந்த காற்று நுகர்ந்தோம்னாக்கா அது போல, ஆனா காற்றுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆறுதா, நான் மீனோட வாசனை எடுத்து விட்டேன் இப்ப எல்லா இடத்துலயும் நான் மீன் வாசனை தான் பரப்பேன், இல்ல அந்த ஏரியால மீன் வாசனை எடுப்போம் அவ்வளவுதான். அதுக்கடுத்த பூ பூ வைக்கிறானா அங்க பூ வாசனை, இல்ல கோயில் இருக்குன்னா கோயில் வாசனை, கோயிலோட அந்த ஊதி பத்தி அதெல்லாம் சந்தனம் இதோட இது ஸ்மெல் வரும். ஸோ அது எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுறது இல்லையோ, அது சும்மா அப்படி ஓடிண்டே இருப்பா. அது போல நம்மளும் நம்ம இருக்கணும், அது கரெக்ட், அதுல அந்த மாதிரி காற்றாவும் நான் இருக்கேன் அப்படிங்கிறார். ஏதாவது ஆதிசேஷனா இருக்கேன், வாசுகியா இருக்கேன், மன்மத சந்ததி உருவாக்குவதுல மன்மதனா இருக்கேன், சும்மா எல்லாம் சந்ததி எல்லாம் உருவாகாது இல்லையா, அதுக்கு ஒரு ஒரு இது வேணும், ஒரு என்னது ஒரு அட்ராக்ஷன் வரணும், அந்த அட்ராக்ஷன் எல்லாம் மன்மதன் எல்லாம் அம்பு எல்லாம் நம்ம காட்டுவோமே, ஒரு ஆட்டு ஒரு அம்பு எல்லாம் காட்டுவோம், அதான் மன்மதனோட அந்த அம்பு எல்லாம் வந்தாதான் நமக்கு அந்த மூடு வரும். காமதேனு, பசுக்களில் காமதேனு அப்படி. சோ யம் சட்டத்தை வழங்குபவர்கள் யமனவும் அவர்தான் இருக்கார். இதெல்லாம் படிக்க படிக்க நமக்கு வந்து வெறும் ஸ்லோகம் படிச்சாலும் இவ்வளவு புரியாது, ஓஹோ இப்படி இல்ல அப்ப எதுதான் விட்டு வச்சிருக்காரு அப்படின்னு, இதே சாம்பிள் தான் சொல்லியிருக்காரு. ஓகே, நீ யாரு படிக்கிறது பாக்கி? ராஜி மாதாஜி வந்து அன்மியூட் பண்ண முடியறது இல்ல. ஸ்ரீ மீனாட்சி மாதாஜி பண்ணா, அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன், இல்ல இதுதான் லாஸ்ட். நீங்களும் நானுமா படிக்கலாமா? மீனாட்சி மாதாஜி சொல்லுங்க. பாயும் நதிகளில் கங்கையாக இருக்கிறேன், அடைப்புகளில் தொடக்கம் முடிவு மற்றும் இடைப்பட்ட நிலையாக இருக்கிறேன், அறிவியலில் சுய ஆன்மீக அறிவியலாக இருக்கிறேன், தர்க்கவாதிகளில் உறுதியான உண்மையாக இருக்கிறேன், எழுத்துக்களில் அந்த அக்ஷரம் அவங்கிற அக்ஷரம் அதுவாக இருக்கிறேன், கூட்டு சொற்களில் இரட்டை சொல்லாக இருக்கிறேன், படைப்பாளிகளில் பிரம்மாவாக இருக்கிறேன், பிரம்மா வரும், உயிர் உயிர்வாகிகளின் இறுதி தாக்குதலில் மரணமாக இருக்கிறேன், பெண்களில் புகழ் அதிர்ஷ்டம் பேச்சு நுண்ணறிவு விசுவாசம் மற்றும் பொறுமையாக இருக்கிறேன். என்னெல்லாம் நம்ம லேடிஸ்க்கு வந்து இவ்வளவு பெஸ்டோ பண்ணியிருக்காரு, ஆனா லேடிஸை போயிட்டு நம்ம போன நேத்துக்கு பார்த்தா இதுல என்னது ரொம்ப மட்டமா சொல்லியிருக்காரே, எல்லாம் இங்க வந்து பெண் ஆதிக்கம் அப்படி இப்படி எல்லாம் வருவா, இப்படி சொல்றாரு. பெண்கள்ல என்னெல்லாம் புகழ் இருக்கும், அதிர்ஷ்டம் பேச்சு நுண்ணறிவு விசுவாசம் மற்றும் பொறுமை, பெண்களுக்கு இருக்கிற பொறுமை வேற யாருக்கும் வராது, அதெல்லாம் நான் தான் வந்து அந்த பெஸ்டோ பண்ணியிருக்கேன், அவரே தான் இருக்கார். ஸ்தோத்திரங்கள். சோஸ்திரங்களில் ரகசாமாவாக இருக்கிறேன், சந்தஸ்களில் கவிதைகள் காயத்ரியாக இருக்கிறேன், மாதங்களில் மார்கசீர்ஷ, நம்ம அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம மார்கழி தை மாசி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம், மார்கழி நம்மளோட எல்லாம் 16-17 அப்படி 15 அப்புறம் அப்படி வரும். இங்க மார்கசீர்ஷ் வந்து ஹிந்து ஹிந்து கேலண்டர் படி இது வேற டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கும், அது வந்து 21 நவம்பர்ல இருந்து 20 டிசம்பர் அந்த அந்த பீரியட்ல நான் இருக்கேன், மாதங்களில் பருவங்களில் வசந்தம் மலர் தாங்கி அந்த நல்ல பூத்து குலுங்குமே அந்த வசந்தமாக இருக்கிறேன், ஏமாற்றுக்காரர்களில் சூதுவாக இருக்கிறேன், அது இருக்கார், ஒளிர்பவற்றுள் தேஜஸாக இருக்கிறேன். இப்ப இந்த ஒரு இது இருக்கு இல்லையா, நம்ம பாட்டு ஃபிலிம் பாட்டு காலங்களில் அவள் வசந்தம் அது என்ன இருக்கு இல்லையா, அந்த இதுல இதுல இருந்து எடுத்ததுதான், எங்கேயிருந்தோ யாரும் வந்து ஒரிஜினலா பண்றா போல இருக்கும், ஆனா எல்லாம் பேஸ் வந்து பகவத்கீதாலும் எடுத்ததுதான், காலங்களில் அவள் வசந்தம், அப்புறம் பலங்களிலே அவள் மல்லிகை, இப்ப இங்க இருந்து மல்லிகை போட்டுட்டான் இல்ல இப்ப வரல இன்னும். சோ இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா படைப்பாளி பிரம்மாவும் அவர் இருக்காரு, ஆல்ரெடி நாரதரா இருக்கேன்னு சொல்லியாச்சு, சிவனா இருக்கேன்னு சொல்லிட்டு பிரம்மா படைப்பாளிகள் யாரு, பிரம்மா பிரம்மாவும் நான் தான்,
மரணமும் நான் தான், யமனும் நான் தான், எல்லாம் நான் 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 சொல்லியே அப்படியே எழுத்து அக்ஷரம் ஆங்கிற எழுத்து, அப்புறம் எனக்கு தொடக்க முடிவு எல்லாம் கங்கா. அதனாலதான் கங்கை நதிக்கு எவ்வளவு பவித்திரம் செய்யணும். பகவான் கிருஷ்ணனே கங்கையாகவும் இருக்கிறார், வேற ஏன் யமுனா சரஸ்வதியும் போடல, கங்கா தான் போட்டிருக்கார். ஒளிர் போற்று தேஜஸ் அது ஏமாற்று ஏமாற்றுக்காரர்கள் சூதுவாக இருக்கிறேன். அது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது எல்லாராலையும் ஏமாற்ற முடியாது. ஒருத்தர் பொய் சொல்றாருன்னா பொய் சொல்றவளுக்கு ரொம்ப நினைவு சக்தி வரும். என்னன்னா யார்கிட்ட என்ன பொய் சொன்னேன்னு தெரியணும், அது கோர்த்து திரும்பி அவளை பார்க்கும்போது அது நினைவு வந்து அதுக்கு மேல இன்னும் ஒரு பொய் சொல்லிட்டே போகணும். அதுக்கப்புறம் நீ வேற ஏதாவது சொன்ன, நீ அன்னைக்கு அப்படி சொன்னேன்னு நம்மளை மடக்கிடுவா. ஸோ இட்ஸ் நாட் சோ ஈஸி. இந்த ஏமாற்றுக்கார ஏமாத்துறவாலும் பஸ் நிறைய பொய் சொல்லுவா. ஏன் பொய் சொன்னாலும் நல்ல ஸ்மார்ட்டா இருப்பா. அது அதுலாம் சூது, அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ் வந்து எல்லாருக்கெல்லாம் வராது. ஸோ நான் சூதுவாக இருக்கிறேன், அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்கிறவா தான் ஏமாத்தவே முடியும். ஸோ அந்த ஏமாத்துக்காரர்களையும் சூதுவாக நான் தான் இருக்கேன். ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங் இருப்பதுதான். ஓகே, அடுத்தது என்ன இருக்கு பகவான் ஆயிடுச்சு. சரி லலிதா மாதாஜி, ஒரே ஒரு டவுட்டு. நீங்க மாதங்களில் நவம்பர் 20ல இருந்து போட்டிருக்கு, 20 டிசம்பர் இல்லையா? ஐ திங்க் மார்கழி டிசம்பர் 15ல இருந்து ஜனவரி 15 தானே மார்கழி மாசம் மாதிரி? மார்கழி சொல்லலையே மாதாஜி, அதனாலதான் சொன்னேன். நமக்கு தான் சீசன் போட்டிருக்கு, அதனாலயா மார்க சீசன் போட்டிருக்கு? மார்க சீசன் தான், ரைட். ஓகே ஃபைன், மார்கழி தப்பு, ஏன்னா அதுல வந்து அப்புறம் வேற மாசம் போயிடும். மார்கழி வந்து டிசம்பர் 14ல இருந்து ஜனவரி 14 மட்டும் இருக்கு. இது வந்து மார்க சீர்ஷ. ஓகே, நம்ம இதுல பௌஷ மார்க சீட்ஸ்லாம் படிக்கிறோம் இல்லையா, இந்து கேலண்டர். இப்ப மராட்டி எல்லாம் பாம்பேல இருக்கனால மராட்டிஸ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க, கார்த்திகை மாசமா தானே இருக்கு? ஆமா, அவளோட நார்த் இந்தியன். நம்ம அவள்லாம் வந்து ஆக்சுவல் ஹிந்து இதுதான் சொல்லுவான். நம்ம வந்து தமிழ் வேற ஆடி ஆணி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கே அப்படி போயிட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட டேட்டும் வந்து மாறும், என்ன டேட்ல இருந்து. அவ அவளோட வந்து இந்து ஹிந்து கேலண்டர் படி அவளோட பார்த்தா, நம்மளோட ஆக்சுவல் வைதிக அந்த இதெல்லாம் பார்த்தாலே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும், இந்த வேர்ட்ஸ் எல்லாம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இது முடிச்சோமா நம்ம? இல்ல இதுதான் யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் தத் அகம் அர்ஜுன. எல்லாரும் எழுப்பி விட்டுட்டேன் ஒரு வழியா, யாராவது தூங்கிட்டதானே உங்களை எல்லாம் எழுப்பி விட்டு ஒரு உழுக்கு உழுக்கியாச்சு. ஏன்னா ஸ்லோகம் படிக்க விடலையேன்னு எல்லாம் வருத்தப்பட வேண்டாம், ஏன்னா இது டைம் எடுக்கும், போய் அழகலா எடுத்து அது முடிஞ்சிடும். இன்னைக்கு வந்து 7:30 முடிச்சுடலாம். யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் தத் அகம் அர்ஜுன ந தத் அஸ்தி விநாயக் விநாயக் சியான் மாயாபூதம் சராச்சரம். மேலும் அர்ஜுனா, இருக்கும் எல்லா உயிர் வாழ்களையும் உற்பத்தி செய்யும் விதை நானே. இதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்கார், எப்படியே அகம் பீஜ பிதா, நான் பீஜம் கொடுக்கற, நான் தான் தந்தை, எல்லாருக்கும் நான் தான் தந்தை. ஒரு சீடு இருக்குன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு செல்லன்னு ஆரம்பிக்கிறோம், அதெல்லாம் படிச்சிருக்கோம் சயின்ஸ்ல. ஈச் செல் கீப்ஸ் ஆன் மல்டிப்ளைங் மல்டிப்ளைங். ஸோ த ஃபர்ஸ்ட் சீடு கொடுத்தது யாரு? கடவுள் பகவான் தான். ஸோ நான் தான் அகம் பீஜ பிதா அப்படிங்கிறார், நான் தான் உங்களுடைய தந்தை. வேறொரு ஸ்லோகம் நேற்று படிச்சது சொன்னேன், நான் உங்களுடைய தாத்தா மாதா, என்ன தாத்தானா ப்ரொடெக்டர், மாதா பிதா, அப்புறம் பிதாமகா, தாத்தாவும் நான் தான் அப்படிங்கிறார். எல்லாமே பகவான் தான். அப்புறம் இதுல என்ன சொல்றேன், அர்ஜுனா, இருக்கும் எல்லா உயிர் வாயுகளையும் உற்பத்தி செய்யும் விதை நானே. அதை திரும்பிதான் மறந்து, விதை நான் தான், அசைபவை மற்றும் அசையாதவற்றுள் நான் இன்றி இருக்க முடியும், இருக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை. அது அசைவனை வற்றையா இருக்கட்டும் அப்படின்னு இருக்கு. நம்மள மாதிரி ஹியூமன் பீங்கோ அனிமல்ஸோ பேர்ட்ஸோ இல்லை, அசையாதவற்றை மலைகள் இந்த மாதிரி எது அசையாதவை இருக்கோ அது எல்லாமே வந்து தோற்றுவிக்கப்பட்டது ரெண்டாவது தான், நான் இன்றி அது இருக்கவே இருக்காது. ஐ ஹாவ் கிரியேட்டட் தெம். நான்தோ அஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏஷ தூ தேசத புரோக்தோ விபூதேர் விஸ்தரோமயா. எதிரிகளை வெல்வோனே, என்னுடைய தெய்வீக தோற்றங்களுக்கு எல்லையே இல்லை. நான் உன்னிடம் கூறியவை அனைத்தும் எனது விரிவான வைபவங்களில் ஒரு உதாரணம், ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காட்டியிருக்கேன். அதுல எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. நமக்கு அவளுக்கு அவருக்கு அதுவும் தெரியும், உங்களுக்கு கேட்கறவளுக்கு நேரம் கிடையாது. அதனால நீங்க வந்து அப்படி ஓட்டிட்டே போகலாம். ஒரு மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்துடும் இல்லையா, இப்ப எல்லாத்தையும் நான் இருக்கேன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நான் இருக்கேன், ஸ்ரீமத் ஏவாவகச்சத்வம் மம தேஜோ அம்ச சம்பவம். அழகான புகழத்தக்க வைபவங்கள் அனைத்தும் என்னுடைய தேஜஸின் சிறு பொறியிலிருந்தே தோன்றுபவை என்பதை அறிவாயாக. இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம், ஆஹா இன்னும் பியூட்டி இல்லையா. ஒரு இப்ப இந்த ஹில் ஸ்டேஷன் சன்செட் பாயிண்ட், சன்ரைஸ் பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் பாயிண்ட் சொல்லுவா. நம்ம அவங்க நேச்சர் பார்த்தாலே ஒரு மைண்ட் இடுவோம், என்ன கலர் காம்பினேஷன், என்ன ஒரு ஒரு பியூட்டி. நேச்சர் பார்த்து வந்து பிடிக்கலன்னு சொல்லவே யாருமே சொல்ல மாட்டான். அதனாலதான் வந்து இப்ப நம்ம வீடெல்லாம் வாங்கும் போய் என்ன இது, நமக்கு என்ன வீடு இது தெரியறது, நம்ம வீட்டுல இருந்து என்ன தெரியாது, ஓ மலை அந்த மாதிரி நல்ல ஒரு சைட் என்னது, என்ன சொல்லுவா, என்ன ஃபேஸிங்,
ஒரு நேச்சர் ஃபேஸிங், ஒரு எந்த ஃபேஸிங்கா இருக்கு, ஏன்னா வி வாண்ட் டு என்ஜாய் நேச்சர், நமக்கு நேச்சரும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த நேச்சர் அப்போ அதுல எல்லாம் நீ எதெல்லாம் நீ வந்து என்ஜாய் பண்றியோ, எதெல்லாம் ஒரு கண்ணுக்கு வந்து ரொம்ப ரசமா ரொம்ப நல்லா இருக்கு பாடுறதோ, அனைத்தும் என்னுடைய தேஜஸின் சிறு பொறியிலிருந்து சின்ன பொறியிலேருந்து வந்ததுதான் அதெல்லாமே எப்படி தோன்றிருக்கேன், இதெல்லாம் நீ வந்து புரிஞ்சுக்கோ, தோன்றுபோயோ என்பதை அறிவாயாக. காலிலே கண்ணன் அழகா இருக்காங்க. ஹரே கிருஷ்ணன். அத்தவா பகூனை தேன கிம்யா தேன தவ அர்ஜுன விஷ்டப்யாஹம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். ஆனால் இதனை விவரமாக அறிவதன் தேவை என்ன அர்ஜுனா? எனக்கு உனக்கு இதெல்லாம் டீட்டெயிலா உனக்கு எதுக்கு நான் சொல்லணும்? என்னுடைய சிறு அம்சத்தின் மூலமாக நான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் புகுந்து அதனை தாங்குகின்றேன். நான் தான் இவ்வளவு ஒரு சாம்பிள் சொல்லியாச்சு, இதுல இருந்தே உனக்கு புரிஞ்சுக்க மாட்டியா? நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன்னு ஃபுல்லா உனக்கு வந்து டீட்டெயிலா படிச்சுக்கிறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு இது பண்ற, ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குற. அதனால நீ வந்து ஃபுல்லா டீட்டெயில் படிக்கணும் எல்லாம் என்னது, என்ன உனக்கு நேரம் இல்லை, எனக்கும் அவ்வளவுலாம் பொறுமை இல்லை சொல்றதுக்கு. நான் ஏன்னா அவருக்கு எல்லா இடத்துலயும் பரவி இருக்கார், அது ஒன்று புரிஞ்சுனே உனக்கு போறோம் அப்படின்னு. ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்வாதே விபூதி யோக நாம தசமோ அத்தியாய. யோகா 10வது அத்தியாயம் முடிந்தது, அதோட வந்து இது பார்த்துக்கலாம் சம்மரி. பக்தர்கள் கிருஷ்ணரை பிறக்காதவர், ஆரம்பமற்றவர், அனைத்து உலகங்களுக்கும் மேலான கடவுள், எல்லா உயிர்களுக்கும் தோன்றிய பித்திருக்களின் படைப்பாளர். பித்திருக்கள்னா யாரு? நமக்கு நம்ம முன்னோர்கள் இறந்து போன அவளையும் படைத்தவர் அவர் தான், நேச்சுரல் இல்லையா? அவர் மனுவையே படைத்திருக்கார், அதுக்கு முன்னாடி ஒரு தேவர்கள் எல்லாருமே அவர் தான் படைத்திருக்கார். சோ எல்லாரும் அவர் தான் படைத்திருக்கார். எல்லாவற்றின் மூலமும் என்று அறிவார்கள். நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ், அறிவு நாலேஜ், உண்மை மனம், மன மற்றும் புலன் கட்டுப்பாடு, அச்சமின்மை, அகிம்சை, துறவு, பிறப்பு இறப்பு, பயம், துன்பம், அழிவு, இழிவு, சாரி, இழிவு, நல்லது கெட்டது என அனைத்து குணங்களும் கிருஷ்ணரால் உருவாக்கப்பட்டவை. எல்லாமே இப்ப நம்ம லேடிஸ் எல்லாம் சொன்னாலும் எல்லாம் நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அப்பலன்ஸ், நான் பெரிய ஸ்மார்ட் எல்லாம் நினைக்கவே வேண்டாம், எல்லாம் பகவான் கொடுத்த தேன் தான். அதனால பகவான் ஒரு நமஸ்காரம், இன்கேஸ் இஃப் வி ஹாவ் சச் அது கொடுத்துருக்கிற என்னெல்லாம் பொறுமையெல்லாம் இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னா இதெல்லாம் பகவான் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் வேண்டிக்கிறேன். அவருக்குதான் நன்றி சொல்றோம். பக்தி சேவை ஒருவருக்கு அனைத்து நல்ல குணங்களையும் வளர்க்க உதவுகிறது. பக்தி தொண்டில் அன்புடன் ஈடுபடும் பக்தர்கள் கிருஷ்ணரின் ஐஸ்வர்யத்திலும் மாயஸ்கிரியிலும் மென்மையிலும் முழு நம்பிக்கை கொண்டுள்ளனர். அத்தகைய பக்தர்களின் எண்ணங்கள் கிருஷ்ணரிடம் குடிகொண்டுள்ளனர். அவர்களின் வாழ்க்கை அவருடைய சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் ஒருவரையொருவர் அறிவூட்டுவதன் மூலம், அவரை பற்றி உரையாடுவதன் மூலமும் மிகுந்த ஆனந்தத்தையும் திருப்தியும் பெறுகின்றார்கள். யாரே இதெல்லாம் டிவோட்டிஸ், டிவோட்டிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா கேட்டோம் 18 நாள் கிளாஸ் கேட்டுட்டு மறுப்பு வேண்டியிருக்கலாம், அப்படி இல்லை. யூ ஷுட் கன்வர்ஸ் ஆல்சோ, ஷுட் டெல்லிங் அட் ஹோம் ஆல்சோ, தெரியுமா கிருஷ்ணர் வைபவம் எல்லாம் அப்படி இருக்கு, எனக்கே தெரியாது, கொஞ்சம் என்னோ நான் கிராஸ் பண்ணி அதை சொல்றேன்னா திரும்பி நான் அடுத்த மாசம் ஜாயின் பண்ணக்கிறேன். நீ வரையா? ஹஸ்பண்ட் வந்து வைஃப்ட்டு சொல்லலாம், நீ வரையா? காத்தால 6 மணி தானே, இல்லை உனக்கு வந்து 6 மணி நான் இருக்கேன், நீ ராத்திரி 7 மணியோ 9 மணியோ நீ பார்த்துக்கோ, எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். அப்போ உங்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆத்திலேயே ரெண்டு டிவோட்டிஸ் இருப்பா, நீங்க ரெண்டு பேசிக்க டாபிக்காவது இருக்கும், அந்த நேரம் சண்டை போடாம ஏதோ காமன் டாபிக்ல நம்ம பேசிப்போம். அப்புறம் தூய்மையான பக்தி தொண்டில் ஈடுபடும் பக்தர்கள் கல்வி அல்லது வேத கோட்பாடுகளின் அறிவு இல்லாவிட்டாலும் அறியாமையால் பிறந்த இருளை தனிப்பட்ட முறையில் அழிக்கும் கிருஷ்ணரால் உள்ளிருந்து உதவுகிறார்கள். அப்புறம் அர்ஜுனன் கிருஷ்ணனின் நிலையை பரமாத்மா இறுதி இருப்பிடம் மற்றும் முழுமையான உண்மை தூய்மையான ஆழ்நிலை மற்றும் அசல் நபர் பிறக்காதவர் பெரியவர் இதேதான் திரும்பி வருது, பெரியவர் தோற்றம் மற்றும் எல்லாவற்றின் இறைவனாகவும் உணர்ந்தார். இப்போது அர்ஜுனன் மேலும் அறிய விரும்புகிறான். இன்னும் அவளுக்கு போரல, இன்னும் அவளுக்கு ஆசை சொன்னேன், ஆசையை ஒரு அது வந்து திருப்தியப்படுத்த முடியாது, அது பௌதிகமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி, பௌதிகத்திலயும் அப்படிதான் கொஞ்சம் ஒரே ஒரு வாட்டி தம் அடிச்சு பாக்குறேன், என்னதான் நடக்கிறது பாக்கலாம், என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றான் சரி, இல்லை காலேஜ் லெவல்ல ஆரம்பிக்கிறோம் தான் இருவோம், ஐயா நல்லா அப்படிதான் இருக்கும்டா பண்ணு பண்ணு அப்படின்பா. அப்ப பண்ண ஆரம்பிச்சுல நல்லா ஒரு தமிழ் எடுத்தான், நல்லா பண்றீங்க, என்ன ஊக்கு வேற விட்டாச்சுன்னா ஆச்சு, நம்ம வந்து ராஜா மாதிரி ஒரு ஃபீல் வந்து, அப்புறம் அது இல்லாம இருக்க முடியாது, போக வண்டி மாதிரி அதை வச்சுக்கிட்டே இருப்போம். இது யாருக்கு வந்து கெடுதல்? அவனுக்கு தான் கெடுதல். ஸோ இது வந்து இந்த பழக்கம் என்ன சொல்லுவேன்னு, அவன் வந்து பழக்கப்பட்டுக்கிறான் அந்த மாதிரி. ஸோ அதை வந்து எதுவுமே வந்து இந்த வேர்டு வந்தது அல்லாம பெரிய தோற்றம் மற்றும் எல்லாரையும் இறைவனாக உணர்ந்தார். இப்போ அர்ஜுனா மேலும் அறிய விரும்புகிறான். ஆசை ஆசை வந்துடுச்சுன்னா அது பௌதிகத்தால இருக்கட்டும் இல்லை ஆன்மீகம் இருக்கும், ஆசை வளர்ந்துட்டே வரும். சரி ஒரு வாட்டி நான் தம் அடிச்சேன், ஒரு வாட்டி கல் குடிச்சேன், போறோம், ஐம் டேஸ்ட் இந்த ஹோல் லைஃப்ல நான் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணியாச்சு இது இப்படிதான் அப்படின்னு நிறுத்தா ரொம்ப கம்மி. அவளுக்கு என்னன்னா ஆசை, இன்னும் ஒரு வாட்டி பண்ணலாமே, ஒரு கேம்பிளிங் ஒண்ணு இல்லையா, சரி கேம்பிளிங்
ஒரு வாட்டி ஜெயிப்பான் ஆ போறோம் அப்படின்னு நிறுத்து நிறுத்த தொடமா இன்னும் ஒரு ரெண்டாவது வாட்டி மணி பாக்கலாமே 100 ரூபா தானே ஜெயிச்சேன் ரெண்டாவது வாட்டி ஒரு 1000 ரூபா போட்டு போட்டு பாக்கலாம் ஜெயிச்சா ஓ எனக்கு 1000 ரூபா வந்துருத்தா ஒரு 5000 பண்ணா ஒரு கேம்பிங் பண்ணி பாக்கணும் இது ஆசை வளர்ந்துட்டே கூடாது திருப்தி ஆகாது அது செக்ஷுவல் டிசையரா இருக்கட்டும் அவுட் வெட்லாக்ல இருந்து வெளியில போறவங்க அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி பௌதிக விஷயத்துல அது வந்து திருப்தி ஆகாது அதே தான் ஆன்மீக கொஞ்சம் படிச்சிட்டோமா இன்னும் படிக்கணும் இன்னும் ஏதாவது அர்ஜுனாக்கு அது மாதிரிதான் இருக்கு அப்ப ஆனா அது பரவாயில்ல ஆன்மீக விஷயத்த ஆசைப்படுறதுல தப்பே கிடையாது ஆசைகள்லாம் இப்படிதான் வளர்ந்துட்டே போகும் ஆனா ஆன்மீகத்துல என்னது அதனால ஏதோ தப்பு வந்தது அதனால கோபம் அதனால ஒரு டிசப்பாயின்மெண்ட் அதனால புத்தி இழப்பு அந்த ஸ்லோகம்லாம் பார்த்தோம் வரிசையா அதனால புத்தி இழப்பு வாயில வந்ததெல்லாம் பேசுவோம் ஆன்மீகத்துல அதெல்லாம் வராது இன்னும் ஆசை பகவான் பேர்ல இன்னும் ஆசை வளர்ந்துட்டே போகும் இன்னும் நிறைய பண்ணிட்டே இருக்கும் பகவானுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டே இருக்கும் அவர் நம்மளை விடவே மாட்டார் அர்ஜுனன் மேலும் அறிய விரும்புகிறான் பகவான் கிருஷ்ணர் மேலும் கூறுகிறார் பின்னர் முடிக்கிறார் அனைத்து செழுமையான அழகான மற்றும் புகழ்பெற்ற படைப்புகள் எனது மகிமையில் ஒரு தீ பொறியில் இருந்தே தோன்றுகின்றன அப்ப அவர் ஃபுல் இது பார்த்தா எப்படி இருப்போம் ஒரு சின்ன ஒரு தீப்பொறி அது போட்டதே இவ்வளவு அழகா இருக்குன்னா அவரோட ஃபுல்லா இது பார்த்தா எப்படி இருப்போம் இப்ப நம்ம என்ன பண்ணணும் பேசிக்கா என்ன இருக்கணும்னா நாம் சரணடைய தயாராக இருந்தால் இறைவன் நம்மை தன் இருப்பிடத்திற்கு அழைத்து செல்ல தயாராக இருக்கிறார் அவர் வெயிட் பண்றார் இப்ப நம்ம வந்து 3 அடி மண்ணு அவரோட வாமன தேவரோட அந்த ஸ்டோரியில நம்ம பார்க்கலாம் ஒரு சின்ன டுவார்ஃப் ஃபார்ம்ல வந்து ஒரு குட்ட பிராமணர் வந்து 3 அடி இது வேணும்னு சொன்னா பாமலி மகாபலி சொல்ற என்ன 3 அடியா நான் ராஜா நான் என்ன வேணா நீ கேளு உலகமே நான் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு செழிப்பா இருக்கேன் அப்படின்னு அவர் நல்லவர் தான் இருந்தாலும் என்னது அந்த மாதிரி சொன்னா அப்படியா சரி அப்படின்னு தாரவா இதை மாதிரி இதெல்லாம் பண்ணின அப்புறம் அவர் ஒரு காது கீழே ஒரு காது மேல அப்புறம் 3வது கால எங்க வைக்கிறதா தலையில வைந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவருக்கு வந்து அத்தல லோகத்தையே கொடுத்து விட்டார் அது ஒரு ஸ்டோரி இருக்கு டீட்டெயில் நம்ம அப்புறம் பார்க்கலாம் சோ நம்ம சரணடையிடும் ஆஹா இப்படி ஆயிடுத்து இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதனிச்சு போறேன் அவர் வந்து எஸ் ஹி வாஸ் அ கிரேட் டிவோட்டி அவர் டோட்டலி சரணடைஞ்சிட்டார் அப்புறம் என்ன சுதாமா கதை எல்லாருக்கும் தெரியும் சுதாமா என்ன கொண்டு வந்தார் அவள் அது வீட்டுல இருந்த அவள் குடியில பக்கத்துல இரவல் வாங்கி அதையேதான் பகவான் கொடுக்காது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்திருக்கு இது எப்படி நான் கொடுக்கறது பெரிய மாளிகையில ராஜாவா இருக்கார் கிருஷ்ணர் அவருக்கு போயிட்டு நான் இன்னும் என்ன கொண்டு வந்து இவர் கேட்கிறார் இவர் ஒளிச்சொழிச்சு வச்சு பாக்குறாரு என்னோ கொண்டு வந்திருக்கு நீ என்ன ஒழிச்சுக்கிறேன் தா அப்படின்னு சொல்லிட்டு அவளா ஆஹான்னு சொல்லி சாப்பிடுறாரு ஒரு ஒரு இப்படி அவையில் சாப்பிடணும்னே அங்க வந்தாச்சு அவ்வளவு அப்பன் அவ வீடெல்லாம் மாளிகை எடுத்து மனைவி எல்லாம் நல்ல ட்ரெஸ் என்ன நல்ல நகையெல்லாம் போட்டு அடுத்து அவள் போகும்போது இப்ப கைப்பிடிச்சு விடுறா வைஃப ருக்மிணி தேவி வேண்ட வேண்ட போரு போறோம் அப்பனுக்கு அங்க நடந்து போயிட்டே இருக்கும் போர் போறோம் நீங்க சாப்பிட்டது அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு விடுறான் சோ என்னது சுதாமா என்ன கொடுத்தார் சுதாமா அவர் இறைவனுக்கு உண்மையான அன்பை மட்டுமே அளித்தார் அதற்கு பதிலாக கிருஷ்ணர் வந்து மிகுந்த பாசத்தை பெற்றார் ஐயோ நீ என்ன பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லி காலையெல்லாம் அலம்பி கொடுத்து இதெல்லாம் இப்ப யாரோ டிராயிங் பண்ணுவா இல்லையா ஏதோ இருக்கு ஸ்கிரிப்சர்ல அதனால தானே இந்த டிராயிங் பண்ணிருப்பா இல்லையா சோ இதெல்லாம் ஃபேக்ட்ஸ்னா இந்த ஸ்டோரியில வருது அப்படின்னா சோ அவர் வந்து அப்படி கிருஷ்ணர் நமக்கு சேவை புரியறதுக்கு வெயிட் பண்றாரு நம்ம சேவை புரியறோமோ இல்லையோ அவர் பண்ற பி மை டிவோட்டின்னு சொல்றாரு என்ன டிவோட்டி ஆகி நான் ஐ வில் சர்வ் யூ உனக்கு எல்லாம் நல்லது நான் பண்றேன் அப்படின்னு பிரகலாத் மகாராஜ் இன்னைக்கு அவரோட தான் கொஞ்சம் 4 ஸ்லைட்ல பார்த்துட்டு முடிச்சுடலாம் பிரகலாத் மகாராஜ் என்ன பண்ணார் பிரகலாத் மகாராஜ் அது வந்ததே அசுர குலத்துல வந்து பிரகலாதனாவும் நான் இருக்கேன் அப்படின்னு இவர் வந்து அசுர குலத்துல தான் பிறந்திருக்கார் இரண்யகசிபோட பிள்ளையா பிறந்திருக்கா ஆனா இரண்யகசிபேன சொல்லியிருந்தா சாகாபிரம் பரத்தை பெற்று நான் தான் கடவுள் எல்லாரும் இரண்யகசிபேனமா இரண்யகசிபேனமான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல வச்சு நாடெல்லாம் அதுதான் சொல்லிட்டு இருந்தது சொந்த குழந்தை பிறந்ததுல இருந்து என்னது நாராயணாயணமா ஓம் ஓம் நமோ பகவதே வாசுதேவா இதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அது மாத்திரத்துக்கே தயாரா இல்லை ஆனை மட்டும் அது சொல்லி பார்த்தா வைப்பா இல்லப்பா நான் தான் கடவுள்னு ஸ்கூல்ல எல்லாம் அனுப்புறா ஸ்கூல்லயும் வந்து இருக்கிற பசங்களுக்கு அது வந்து சொல்ல வச்சுட்டேன் எல்லாம் அரசு அசுரக்குல குழந்தைகள் தான் அவளமும் இரண்டி கசிப்பை சொன்ன வாழையெல்லாம் வந்து இல்லையே அதெல்லாம் கிடையாது நாராயணர் தான் கடவுள் அப்ப நீங்க எல்லாரும் ஓம் நமோ பகவதே வாசுதேவா சொன்னீங்கன்னா எல்லா குழந்தைகளையும் சொல்ல வச்சுட்டேன் பிரகலாத் மகாராஜா விஷ்ணுவை ஒரு ராட்சச குல குருகுலத்தின் மகிமைப்படுத்துகிறார் குருகுல் சாரி குருகுலத்துல வந்து குழந்தைலாம் படிக்கிறான் அங்க வந்து எல்லாரையும் சொல்ல வச்சுட்டேன் ஹரே கிருஷ்ணா அப்ப பிரகலாதாவின் தந்தை என்னது இரண்டிகசிபு அவரது வாழ்க்கையை சிக்கலாக்குகிறார் பாம்பால கடிக்க வைக்கிறார் ஆணையால மிதிக்க வைக்கிறார் ஈட்டியால குத்த வைக்கிறார் எல்லாம் பண்ணி பார்த்தார் ஒன்னும் பலிக்கல என்ன பகவான் இஸ் அ டிவோட்டி டிவோட்டியா இருக்கிற வாழ்க்கை என்ன கஷ்டம் வருமான்னு அவர் ஃபியர்லெஸ்னஸ் பயமே கிடையாது பஸ் தானே முதல் இது ஒரு பக்தனா இருக்கிறவனுக்கு பயம் இருக்காது பயம் இல்லை அண்ட் பகவான் என்ன காப்பாத்துவார் அந்த நம்பிக்கையில இருந்தா பகவான் காப்பாத்தவும் செய்யறார் அப்புறம் என்ன இந்த மாதிரி ரொம்ப தைரியமா இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெளி தூணிலும் இருக்காளா எஸ் தூண தூண உடைச்ச அப்புறம் அந்த தூண்ல இருந்து வெளிப்பட்டு விடுறேன் ஏன்னா என்னோட பக்தனோட சொல்ல நான் காப்பாத்தனமே அப்படி அவர் அப்படி என் பக்தன் அதை நம்ம மகாபாரத வாரத்திலையும் போர்லையும் பார்க்கலாம் அது கிருஷ்ணர் வந்து ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சொன்னவர் வந்து ஆயுதம் எடுக்கிறார் ஏன்னா
ஒவ்வொரு அதான் விரும்புறார். யாரு? அவர் இது பீஷ்மர். ஓ பீஷ்மர் அதை விருப்பப்படுறா, என்னோட டிவோட்டி. சரி, என்னோட ப்ராமிஸ் ஃபால்ஸா போனாலும் பரவாயில்ல, என்னோட டிவோட்டி என்னோ விரும்புறான். அதுக்கு என் நான் கொடுத்த ப்ராமிஸ் ஆ தலைக்குனி புரிஞ்சு வந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட எடுக்கிறார் ஆயுதத்தை. அர்ஜுனா வந்து இப்படி கால பிடிச்சு, இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நீங்க தப்பு பண்றீங்க, பண்ணாதீங்க, இதை வந்து நீங்க உங்க ப்ராமிஸே நீங்க உடைக்கிற போல இருக்கும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி பகவான் வந்து எப்பவுமே டிவோட்டிஸ் என்ன விரும்புறாலோ அதை பண்ணிடுவோம். இந்த தூணி எல்லா இடத்துலயும் இருக்காரு நாராயணன், தூணிலையும் இருப்பார் துருமிலையும் இருப்பார். இந்த தூண்ல இருக்காரு அப்படின்னு, ஆஹ் இருப்பார் அப்படின்னு அவர் போட்டு அடிக்கிறார். வந்துட்டார் பகவான், அதுல ஒரு அவரை அழிக்கிறதுக்கு வேண்டி பாதி என்னது மிருகம் பாதி வந்து அதெல்லாம் அவர் என்னெல்லாம் கேட்டார். மிருகத்தாலையும் அழிக்கப்படக்கூடாது, மனிதராலையும் கழிக்கப்படக்கூடாது, வெளியில இல்ல உள்ள இல்ல மேல இல்ல கீழே இல்ல வெப்பன் சாலை இல்ல எல்லாம் சொன்னதுக்கு எல்லாம் கரெக்டா அமைஞ்சா போல அவர் வந்து கீழே இல்ல மேலே இல்ல மடியிலே வச்சு பிளந்துட்டார். பிரகலாத் மகாராஜா நரசிம்மதேவ் அவர்களால் பாதுகாக்கப்பட்டார். அண்ணன் நரசிம்மதேவரை இவ்வளவு சின்ன குழந்தைதான் இருந்தாலும் அவரோட அவதாரத்தை பார்த்து எல்லா தேவர்கள்லாம் வேண்டிக்கிறது. பாகவதத்துல நல்ல இதா வரும், வந்து நீதான் வந்து பகவான் வந்து சாந்தப்படுத்தணும், பகவான் ரொம்ப ஆக்ரோஷத்துல இருக்கார், ரொம்ப கர்ஜனையோட வந்து இது குழந்தை எல்லாம் இருக்காரு, நீ போயிட்டு பகவான் வந்து சமாதானப்படுத்து. அப்ப அவர் போற இதான் அந்த ஒரு மாதிரி இதா எடுத்து ஸ்மஜா இருக்கு. அவர் போய் வந்து கடவுளே எல்லாம் அந்த ஸ்துதிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பிரகலாத பரோடனா. எஸ் அப்புறம் என்னது, சின்ன வயசுலயே மிகச்சிறிய வயதில் பக்த பிரகலாத் ஒரு ராஜாவாக நியமிக்கப்பட்டார். அப்பா இறந்து போயிடணும்னு குழந்தையவை ராஜாவாக நியமனம் பண்ணிட்டாரு. அதனால எல்லாம் ஜெய சொல்லுங்க பாக்கலாம். நரசிம்மதேவ் பகவான் கி ஜெய். நரசிம்மதேவ் பகவான் கி ஜெய். பகவான் கி ஜெய். வந்து நரசிம்மதேவ் நம்ம வந்து காலையில வந்து நீங்க எல்லாம் யாரெல்லாம் எழுந்துக்கிறீங்களோ எழுந்துக்கலைன்னா நாளையில நீங்க பாத்துறீங்கன்னா நரசிம்மதேவருக்கும் அவன் ஆர்த்தி எல்லாம் காட்டுவான். ஃபர்ஸ்ட் வந்து பகவானுக்கு ஆர்த்தி, அவன் ஆர்த்தி பண்றது ரொம்ப அழகா இருக்கும், நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம கூட கூட சேர்ந்து பாடலாம், அந்த பாட்டெல்லாம் கூட இங்கெல்லாம் நம்ம சொல்லித்தரும். நம்ம பஜன் கிளாஸ் இருக்கு, நம்ம கிளாஸ் எப்பெல்லாம் நேரம் இருக்கும் தங்கி சீக்கிரம் முடிஞ்சதுனால போட்டிருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் நரசிம்மதேவ் பகவான் ரொம்ப நரசிம்மதேவையும் வேணாம் இஸ்கான்ல வந்து ரொம்ப என்னது வேல்யூ. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் துளசி ஆர்த்தி, துளசியும் அது போல ரொம்ப ரொம்ப அது வந்து பக்தி காட்டி ஆர்த்தி எல்லாம் கொடுத்து பிரதட்சணம் பண்ணி எல்லாம் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து காத்தாலே டெய்லி நடக்கும். 4:30 ஆன் பண்ணா போதும், டெம்பிள் ஐடி போட்டோம்னா இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். 5 வரைக்கும் தான், 1/2 hour ப்ரோக்ராம் தான், 5 இல்லாட்டா 5:05 அதுக்குள்ள முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜப்பா பண்ணுவோம், உங்களுக்கு முடிஞ்சா இப்போ ஜப்பா பண்ணுவோம், இல்லை உங்களுக்கு அப்புறம் தூக்கம் வருது நேரம் இருக்கு ஜோ எந்தா போதும் அப்படின்னா தூங்கலாம். இல்லை அது ஓ சீக்கிரம் என்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஆஃபீஸ் போகணும், அது மாதிரி எதுவோ உங்களுக்கு சௌரியமா அது பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும், நீங்க டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு வேண்டிதான் ஸ்ரீ நரசிம்ம ஆர்த்தி ஒரு வாட்டி பாடிடுவேணும். நாமஸ்தே நரசிம்ஹாயா பிரலாதலாவதாயினே ஹிரண்யகசிபோர்வக்ஷஃ ஷிலடங்கானகாலாயே இதோ நரசிம்ஹா பரதோ நரசிம்ஹா யதோ யதோ யாமி ததோ நரசிம்ஹா பகிர்நரசிம்மா ஹ்ருதயே நரசிம்மா நரசிம்மமதிம் சரணம் ப்ரபதே தவ கரகமலவரேணகாம் அத்புத ஸ்ருங்காம் தலிதா ஹிரண்யகஷிபு தனுப்ருங்காம் கேசவத்ருதா நரஹரிரூபா ஜெய ஜெகதீஷ ஹரே ஜெய ஜெகதீஷ ஹரே ஜெய ஜெகதீஷ ஹரே ஜெய நரசிம்ஹதேவ் ஜெய நரசிம்ஹதேவ் ஜெய நரசிம்ஹதேவ் ஜெய பிரலாத் மராஜ் பிரலாத் மராஜ் பிரலாத் மராஜ் ஜெய பிரலாத் மராஜ் ஜெய லக்ஷ்மி நரசிம்ஹ ஜெய லக்ஷ்மி நரசிம்ஹ லக்ஷ்மி நரசிம்ஹ ஜெய லக்ஷ்மி நரசிம்ஹ ஜெய நர ஹரி ஜெய நர ஹரி நர ஹரி நர ஹரி ஜெய நர ஹரி ஹரி போல் ஹரி போல் ஹரி போல் ஜெய நர ஹரி போல் ஜெய நர ஹரி போல் ஹரி போல் ஹரி போல் ஜெய நர ஹரி போல் ஜெய பிரபு பதா ஜ
ஜய பிரபுபாதா ஜய பிரபுபாதா ஜய பிரபுபாதா ஸ்ரீல பிரபுபாதா ஜய கோரானிதாய் ஜய கோரானிதாய் கோரானிதாய் ஜய கோரானிதாய் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே கோதான் சின்னதான் ஹார்ட்லி 1 மினிட் அது பண்ணுவா, அவ ஆர்த்தி எல்லாம் பண்ணுவா. அதை பாக்குறதுக்கு நம்ம ரொம்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தா எவ்வளவு ஒரு திருப்தி வருமோ அது போல நமக்கு டெய்லி அந்த ஒரு ஒரு குட் ஃபீலிங் அதனால காலையில எல்லாரும் வந்துருவோம் மங்களா ஆர்த்திக்கு பாக்கணும். நம்ம இப்ப நம்ம கோயில்ல எல்லாம் இருக்கு இல்லையா அந்த விஸ்வரூப தரிசனம் நிர்மாலி தரிசனம் என்ன மாதாஜி 5:30க்கா 4:30 4:30 4:30யா 4:30 நாங்களாம் 2:30 மணிக்கே என்ன விடுறோம் மாதாஜி அதான் 2 காலம் முழிப்பு வந்துடும் அதுக்கப்புறம் தூக்கம் வராது. அவனும் உட்காந்து ஜப்பாலாம் பண்ணிட்டு இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு ஆன் முன்னாடி பண்ணி வச்சிருவோம் ஜப்பா போயிட்டு இருக்கோம் அதெல்லாம் கேட்டு சும்மா நாங்க ஜப்பா பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பழக்கம் எடுத்து நல்லா 4 மணி எல்லாம் ஐ வாஸ் நெவர் கெட்டிங் அப் முன்னாடி பிஃபோர் இஸ்கான் பிஃபோர் ஜாயினிங் இஸ்கான் 6 மணிக்கு தான் 6 மணி இஸ் அ டைம் டு கெட் அப் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நினைச்சிட்டு இருக்கிறது இல்லை சீக்கிரம் என்ன பண்ணோம் குக்கிங்கா பண்ணோம் ஒண்ணும் இல்லையே ஏதோ வேலை இருந்தா நம்ம இல்ல நமக்கு வேலைக்கு போனோம் ஏதோ ஒன்று இருந்தா நம்ம எழுந்திருப்போம். இப்ப இது ஒண்ணு இருக்கே ஜபம்னு கொடுத்துருக்கா ஆஹா காலையில வந்து மங்களார் இது பிரம்ம முகூர்த்தத்துல ஜபம் பண்ணா நல்லது ஓ சரி அப்போ வேலை கிடைச்சாச்சு நமக்கு சரி அது பண்ணலாம். அப்புறம் என்னது மங்களாரதி காட்டுறோம் ஓ அதுக்கு என்ன அதையும் பார்ப்பாங்க. அப்ப அதை பண்ணி பண்ணி இப்போ உடம்பு என்ன எடுத்து அலாரம் 4 மணிக்கு தான் அலாரம் நான் அலாரத்தோட தட்ட வேண்டி இருக்கு நீ பந்த் உன்னோட வாய்ஸ பந்த் பண்ணு 4 மணி என்னடாச்சு அப்படின்ற கூட நீங்க 4 மணி 4:30க்கு என்ன கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா நீங்க குளிக்கலாம் ஒண்ணும் ஏன்னா ஆன்லைன் தானே கோயிலுக்கு போறதுக்கு தான் நம்ம குளிக்கணும் சுத்தமா இருக்கணும். ஆன்லைன் வந்து இப்ப நீங்க இங்க உட்காந்து பாக்குற போலயே தரம் பார்த்து கேட்டு எல்லாம் பண்ணலாம். டெம்பிள் ஐடி நம்ம போட்டுட்டே தான் இருக்கோம் உங்களோட இதுல எல்லாம் வரும் மாதாஜி இன்னைக்கு போடுவான். சோ இப்ப நாளைக்கு என்ன பாக்க போறோம் இதோட கண்டினியூஷன் தான் நாளைக்கு ஆனா இன்னைக்கு தான் ஆடியோ தான் கேட்டோம் பகவான் வாயால தான் சொல்ற நாளைக்கு வந்து வீடியோவே காட்ட போறாரு. வீடியோனா என்னது அவரே பிரத்யட்சமா எல்லாம் உலகளாவிய வடிவத்தை காட்டி இன்னும் அர்ஜுனனுக்கு ரொம்ப பிடிக்குமே அவனுக்கு கேட்டானே சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பார் காட்டுவார். அர்ஜுனன் ஏன் விஸ்வரூபத்தை பார்க்க விரும்புகிறான் அர்ஜுனனின் அனுபவம் மற்றும் விஸ்வரூபத்தின் விளக்கம் எல்லாம் அவன் அனுபவிக்கிறான் பாக்குறான் குழம்பி போயிடுறான் பயந்துடுறான் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் அர்ஜுனனின் பிரார்த்தனை அப்புறம் கையை கூப்பிட்டு போரு கிருஷ்ணா உன்னோட நார்மல் ரூபத்துக்கே வா எனக்கு அதுதான் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு நான் பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப ரொம்ப அவர் வந்து இதாயிடுறாரு. தூய பக்தி கிருஷ்ணரின் வடிவத்தை காண முன் நிபந்தனை. இப்ப நமக்கு என்ன வேணும் பகவானுடைய வடிவம் எல்லாம் பாக்கணும்னா மெயின பக்தி வேணும் ஒரு பக்தி கண்ணோட்டத்துல பார்த்தாதான் நமக்கு இதெல்லாம் புரியுமே தவிர சும்மா இப்படி உட்காந்து டைம் பாஸ் எல்லாம் பகவான் புரியாது வாழ்க்கெல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு புரியாது. ஐ ஹோப் நம்ம எல்லாருமே யாரெல்லாம் இஸ்கான்ல சேர்ந்து பகவத்கீதா படிக்கிறாரோ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பக்தி ஒரு துளி துளியா அந்த டிகாக்ஷன் விளையாட்டு அப்படி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டிராப் விழுந்தா கூட இன்னைக்கு 10 டிராப்ஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா. அந்த 10 டிராப்னா ஒரு மாதிரி நல்ல திக் டிகாக்ஷன்ல காஃபி போட்டு குடிக்கலாம் ஹரே கிருஷ்ணா. அப்ப நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் டோன்ட் மிஸ் இட். பஞ்சதத்துவ மந்திர சோபை ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. எஸ் உங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ண வேண்டாமா நான் வந்திருக்கேன் அதனால உங்களுக்கு எல்லாம் வைஷ்ணவா நீங்கள் எல்லாரும் வைஷ்ணவா உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நமஸ்காரம் தெரிவிக்கிறேன். வாஞ்சா கல்பத்ருபியஸ்ச கிருபா சிந்துபியேவச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. அனந்த கோட்டி வைஷ்ணவ விருந்தகி ஜெய். அனந்த கோட்டி பக்த விருந்தகி பக்தர்கள் எல்லாருக்கும் ஜெய். ஈல பிரபுபாதுகி ஜெய். நாமாச்சாரிய ஹரிதாஸ் சாக்கூர்கி ஜெய். ஹரி ஹரி போல் ஸ்டாப் ஷேர் அண்ட்